கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிதான கிருபையினாலே இந்த எட்டாம் மாதத்தினுடைய கடைசி கர்த்தருடைய நாளுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் காத்தார், தப்புவித்தார், பலப்படுத்தினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த நல்ல ஒரு ஆராதனையை தந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு இந்த ஆராதனைக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஆயத்தப்படுவோம். இருக்கிற இடங்களில் நல்ல கண்களை மூடி நல்ல விடுதலையோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா, ப்ரைஸ் யூ லார்ட், ப்ரைஸ் யூ லார்ட், ஹல்லேலூ ரமான மார பூஷண மாரபா. இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்யா. ஜீவனுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்க உழவாய் கொடுத்த சுகம் பலன் ஆரோக்கியத்துக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தையினாலே அண்ட சராசரங்களை படைத்தவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை உம்முடைய சாயலாக சிருஷ்டித்திருக்கிறீரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்யா. அன்பின் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரையா. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தாவே, வல்லமுள்ள தேவனே, சமாதான பிரபுவே, நித்திய பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் முன் செல்லும் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிற தடைகளை அகற்றுகிற தலகர்த்தரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறாண்டவரே. வானாதி வானங்களில் உயர்ந்திருக்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, போதக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நேச மணாளனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனையும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதம் ஆக்கித்தார் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையும் கூட கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக, இந்த ஆராதனையுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய அருமையான பிரதர் லியோ அவர்கள் தொடக்க ஜெபம் செய்யும்படியா என்பதை கேட்டுக்கொள்கிறேன். பிரதர் லியோ. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அவனை வாழ்த்துகிறோம் தகப்பனே, அவன் போற்றுகிறோம் தகப்பனே, அவன் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, அவன் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. பெரியவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம், கனமுள்ள தேவனையும் ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையின் ராஜாவையும் ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் கிருபையும் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே. நன்றி ராஜா தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உங்களை வாழ்த்துக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த மாதத்தில் ஆண்டவர் கடைசி வாரத்துக்கு வந்திருக்கோம் தகப்பனே. அப்பா, நீ செய்த நன்மைக்காய், நன்மைக்காய் நன்றியோடு, நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நீ செய்த ஆண்டவர் ஒவ்வொரு நன்மைக்காயும் தகப்பனே. அப்பா, இந்த வாரத்தின் கடைசி நாள் தகப்பனே, இந்த மாதத்தின் ஆண்டவர் கடைசி வாரத்தை வந்திருக்கோம் தகவல். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அது மட்டும் இல்லைப்பா தகப்பனே, இந்த ஆராதனை வேலையை உங்களுக்கு கருத்து கொடுக்கணும் கர்த்தாவே. ஆமாம் ஆண்டவரே, லாக்டவுன் முன்னாடி தகப்பனே எப்படி நாங்கள் தகப்பனே ஒன்றித்து வாசம் செய்த ஆண்டவர் உங்களை துதித்தோமோ தகப்பனே, அதே போல் தகப்பனே எங்கள் நாங்கள் இங்கே வேறு வேறு இடத்தில் இருந்தாலும் தகப்பனே, ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து வாசம் செய்த ஆண்டவரே, எங்கள் மனது ஆண்டவர் ஒருமிக்க ஆண்டவர் கிருபை செய்யும் தகப்பனே, ஆசீர்வதி தகப்பனே. இந்த ஆராதனைக்கு தடையாக இருக்க எங்களுடைய குற்ற குறைகளை மன்னிக்கும்படியாக செபிக்கிறோங்க தாவே. ஆம் தகப்பனே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனை வேலையை தகப்பும் போது கரத்தை கொடுக்குறோம் தகப்பனே. பாடுகிற பாடல்களின் போது தகப்பனே, அப்பா எங்களுக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் நீ கட்டளையிடும்படியாக செபிக்கிற கத்தாவே. ஆம் தகப்பனே, பரலோகத்துக்கு ஒத்த ஆராதனை போல ஆண்டவர் இருக்க ஆண்டவர் நீ கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் தகப்பனே, அப்பா உமது வான சேன தூதர்களோடு தகப்பனே, அப்பா இந்த ஆராதனையில் ஆண்டவரே உண்மை துதிக்க ஆண்டவரே, அப்பா எங்கள் கிருபை செய்யும் கத்தாவே. ஆம் தகப்பனே, எங்கள் பலத்தினால் இல்லைப்பா, உமது பலத்தினால் ஆகும் தகப்பனே. ஆம் ஆண்டவரே தகப்பனே, நீர் ஆண்டவரே ஒரு விடுதலை கட்டளையுங்க தாவே. அது மட்டும் இல்லப்பா, இந்த ஆராதனை வேலையில் தகப்பனே நீர் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் முகமுகமாய் எங்களோடு பேசும்படியாக செபிக்கிறோங்க தாவே. ஆம் ஆண்டவரே, அப்பா நீர் முகமுகமாய் தீர்க்கமாய் பேசும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமது வார்த்தையினால் தகப்பனே எங்களை ஆற்றி தேற்றும்படியாக செபிக்கிறோங்க தாவே. அது மட்டும் இல்லப்பா, உமது வார்த்தை தகப்பனே எங்கள் ஊனிலும் தகப்பனே, கணுக்காலிலும் தகப்பனே. ஆண்டவரே ஊடுருவ
தக்கதாய் தகப்பன ஆண்டவரே உமது வார்த்தை வல்லமையாய் புறப்படும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே எங்களுடைய போதகர்கள் ஆண்டவர் உமது வார்த்தையை தகப்பன ஆ எங்களுக்கு போதகருக்கு அனுப்பி தகப்பன அப்பா அது வாயாய் இருக்க ஆண்டவரை கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதி ஆசீர்வதி இந்த நாள் முழுவதும் கர்த்தா உமது கரத்தில் கொடுக்குறோம் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே, அப்பா உமது காயப்பட்ட ஜெயத்தின் கரத்தில் கொடுக்குறோம் கர்த்தாவே. நீ வல்லமையாய் ஆண்டவரே இந்த நாளை ஆண்டவர் எங்களுக்கு ஆண்டவர் அப்பா இந்த வல்லமை ஆண்டவர் உணர்த்தக்கதாய் தகப்பன கிருபை செய்யமத்தாவே. இந்த ஆராதனை மூலமாய் தகப்பன நாங்கள் வெறுமனே ஆண்டவரே இருக்காதபடி தகப்பன உமது ஆசீர்வாதத்தால் நிறையும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதி ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து நாம மூலம் ஜெபிக்கிறனால தகப்பனே. ஆமென் ஆமென். தொடர்ந்து நாம் கீத ஆராதனைக்குள்ளே கடந்து போகிறோம். கடந்த நாட்கள் நான் சொன்னது போல நல்ல சத்தத்தை உயர்த்தி விடுதலையோடு கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எவ்வளோ சத்தமாக நல்ல விடுதலையோடு உரத்த சத்தமாய் பாடுங்கன்னு பைபிளில் இருக்குது. அப்படி உரத்த சத்தமாய் நம்ம பாடும்போது கம்பீர சத்தமாய் பாடும்போது இன்றைக்கி நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் நம்முடைய நுரையீரல் நம்முடைய லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது, நிறைய ஆக்சிஜன் பிராணன் நமக்குள்ளாக வருது. பிரியமானவர்களே, நல்ல கரங்களை தட்டி நாம் இப்படி பாடும்போது நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் பலப்படுகிறது. அன்று ரொம்ப அழகாக வைத்திருக்கிற அதனால் இந்த நாட்களில் உண்மையாகவே அப்படி நம்ம பாடி தேவனை துதிப்பது நமக்கு ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, இந்த பாடுகிற வேளையில் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார், நம்மை பலப்படுத்துவார், திடப்படுத்துவார், நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார். உண்மையாகவே கர்த்தர் இந்த கீத ஆராதனையே நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அதனால் எல்லாரும் உற்சாகமாக வாயை திறந்து பாடுங்க. ஒரு சைலன்ட் ஸ்பெக்டேட்டர்ஸ், அப்படி அமைதியான பார்வையாளர்களாக இருக்கக்கூடாது. நீங்களும் சேர்ந்து இந்த ஆராதனையிலே பங்கு பெற வேண்டும். நம்முடைய பாஸ்டர்மா தொடர்ந்து கீத ஆராதனையை நமக்கு நடத்தி தருவார்கள். பாஸ்டர்மா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலேயும் கர்த்தரை நாம் பாடி துதிக்க தெய்வ சமூகத்தில் கழிகூர்ந்து அகமகிழ கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் நமக்கு அருமையான தருணத்தை கொடுத்திருக்கிறார். இருக்கிற இடங்களிலே நாம் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்வோம். இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமான ஆராதனையாக இருக்கும். நம்முடைய துதி ஸ்தோத்திரங்கள் தெய்வ சமூகத்தில் உகந்த காணிக்கையாக இருக்கும். இப்பொழுதும் தெய்வ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நம்ம இருக்கிற ஸ்தலங்களிலே கர்த்தர் நம்ம மத்தியில் வந்து நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை தேற்றி ஆற்ற, நம்முடைய ஆத்ம தாகத்தை தீர்க்க இந்த வழியில் நம் ஜபத்தோடு கூட பாடுவோம். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினால் கர்த்தர் நம்மை இன்னுமாய் அவருக்கென்று எழுந்து ஜொலிக்க கிருபை தரும்படியாய் இந்த நாட்களிலே கூடுதலாய் கர்த்தர் எடுத்து நம்மை அவருடைய கரங்களிலே உபயோகப்படுத்தும்படியாய் அவருக்கு பிரியமான பாத்திரமாக கர்த்தர் நம்மை வணையும்படியாய் இந்த வழியிலேயும் முழுவதும் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து ஆவியானவரே இந்த நாளிலே உம்முடைய கிரியைக்கு நீ அர்ப்பணிக்கிறேன், இறங்கி வாரும் என்று சொல்லி அவளோடு கேட்போமா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின்
மத்திலே இறங்கி வாருங்க ஆண்டவரே, எங்களுக்கு தாவி தூய்மைப்படுத்துங்க ஆண்டவரே. இனவாய் நாங்கள் தூய்மைப்பட வேணும் ஐயா. ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரியுங்க ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படி ஆய்க்கத்தாவே, உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஆய்க்கத்தாவே, உம்முடைய வரங்களினால் நிரப்பப்படும்படி ஆய்க்கத்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளாய் இருக்கிற ஆத்மா தாகம் தீர்க்கப்படும்படியாய், எங்களுக்குள்ளாய் இருக்கிற ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்கள் ஆண்டவரே, இயேசுவே எங்களுடைய கத்தா
எல்லாவே கேள்விகள் ஐயா இயேசுவேளுடைய சந்தேகங்கள் ஆண்டவரே இயேசுவே எங்களுடைய கர்த்தாவே அப்பா எங்களுடைய வாஞ்சை ஆண்டவரே எங்களுடைய விருப்பம் ஐயா உபஜீவமாய் தீர்க்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவரே இந்த வேளையில இறங்கி வாங்கப்பா இறங்கி வாங்க ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் சந்திங்க ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் சந்திங்க ஆண்டவரே ஒவ்வொருவருடைய கர்த்தாவின் நிலைமையை நீர் காண்கிற தேவன் தானே ஆண்டவரே ஒவ்வொருடைய சூழ்நிலையும் காண்கிற தேவன் தானே ஆண்டவரே ஒவ்வொருடைய மன கலக்கங்களையும் காண்கிற தேவன் தானே ஆண்டவரே ஒவ்வொருடைய வேதனைகளையும் காண்கிற தேவன் தானே ஆண்டவரே இயேசுவே ஒவ்வொருடைய ஆண்டவரே ஆத்தும தாகத்தையும் நீர் காண்கிற தேவனையா வாஞ்சையை காண்கிற தேவன ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க ஐயா மார்கள் நீரோடு வாஞ்சித்து கதறுது போல ஆண்டவரே எங்களுடைய ஆத்மாவை வாஞ்சித்து கதறுகிறது கர்த்த நீர் காண்கிறீரே தகப்பனே அந்த வேளையிலே ஒவ்வொரு ஆத்மாவையும் திருப்தியாக்குங்க 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 ஆண்டவரே உம்மிடத்திலேயே வந்திருக்கிறோம் மாத்திரம் நோக்கி பார்த்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே நிரப்புங்கப்பா நிரப்புங்க 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 ஹாலேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி 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 ஆமென் ஹாலேலூயா அருமையான ஒரு பாடல் நம்பிக்கையுள்ள ஸ்திரிகளே அருணுக்கே திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கே தேவன் தந்துடுவார் சகரியாவில் சொல்லப்பட்டிருக்கிற அருமையான வாக்கு தத்துவம் இது தண்ணீர் இல்லாத குழியில் அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய அருளை என்னுடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினால் விடுவிப்பேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் ஹாலேலூயா நம்பிக்கையுள்ள ஸ்திரிகளே அருணுக்கே திரும்ப இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஹாலேலூயா அந்த வழியையும் அந்த உடன்படிக்கையின் ரத்தம் புதிய பாட்டின் உடன்படிக்கையின் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை விடுவிக்க வல்லதாக இருக்கிறது நம்பிக்கையுள்ள சிறைகள் அரணுக்கு திரும்புங்கள் ஹாலேலூயா பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா விசுவாசத்தோடு பாடுவோம் ஹாலேலூயா கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளில் நமக்கு விடுதலையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இரட்டிப்பான நன்மைகள் விடுதலை ஆக்குவது மாத்திரமல்ல இரட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கே தேவன் வாக்கு பண்ணுகிறார் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம் பாடுவோமா நம்பிக்கையுள்ள சிறைகளி அருணுக்கி திரும்புங்கள் நம்பிக்கையுள்ள சிறைகளி அருணுக்கி திரும்புங்கள் இரட்டிப்பாடு நன்மைகளே இன்றைக்கு தேவன் தந்திடுவார் இரட்டிப்பாடு நன்மைகளே இன்றைக்கு தேவன் தந்திடுவார் இஸ்ரவேலே நம்பிக்கையுள்ள சிறைகள்
நம்பிக்கையுள்ள சிறைகளே அருளுகி திரும்புங்கள் இரட்டிப்பாரே தன்பைகளே இன்றைக்கே தேவன் தந்திடுவார் இரட்டிப்பாரே தன்பைகளே இன்றைக்கே தேவன் தந்திடுவார் தீங்கோ நாளில் துணையவரே சோந்திடும் நீரம் தங்கிடுவார் தீங்கோ நாளில் துணையவரே சோந்திடும் நீரம் தங்கிடுவார் கண்மறையா தேவரவர் காருண்யவார் கர்த்தரவர் கத்திரவர் நம்பிக்கையுள்ள சிறைகளே அருணோகி திரும்புங்கள் நம்பிக்கையுள்ள சிறைகளே அருணோகி திரும்புங்கள் இரட்டிப்பாரே நன்மைகளே இன்றைக்கே தேவன் தந்திடுவார் இரட்டிப்பார நன்மைகளே இன்றைக்கே தேவன் தந்திடுவார் நாம் கூப்பிடும் தேவனவர் நானிலம் போற்றும் மீந்தனவர் நாம் கூப்பிடும் நல் தேவனவர் நானிலம் கரமுடையோர் பக்குமாராத கத்தரவர் வல்லமையுள்ள கரமுடையோர் நம்பிக்கையுள்ள சிறைகளே அருளுகி திரும்புங்கள் நம்பிக்கையுள்ள சிறைகளே அருளுகி இன்றைக்கே தேவன் தந்திடுவார் இரட்டிப்பார நன்மைகளே இன்றைக்கே தேவன் தந்திடுவார் ஹாலலூயா நான் கூப்பிடுதல் தேவன் ஹாலலூயா அவர் வாக்கு மாறாத கர்த்தர் வல்லமையுள்ள கரமுடையர் வல்லமையுள்ள கரம் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஹல்லேலூயா அவர் சொல்லாகுமார் கட்டளை நிற்கும் நாம் கூப்பிடுகிற வேளையில் பதிலளிக்கிற தேவன் நமக்கு தேவனாயிருக்கிறார் உண்மையாக இந்த இரட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கே தருவேன் வாக்கு பண்ணினாரே ஹல்லேலூயா முன் மாறி மேல் பின் மாறி மழையே உன்னதிலிருந்து வந்து இறங்குது ஹல்லேலூயா இந்த வேளையில் நம் பாடலை பாடுகிற வேளையில் கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளை நமக்கு கட்டளை இடுகிறார் பலத்தின் மேலம்மா பலன் கிருபையின் மேல கிருபை ஹாலலூயா ஜெயத்தின் மேல ஜெயம் நம்பிக்கையின் மேல நம்பிக்கை மகிமையின் மேல மகிமை பரிசுத்தின் மேல பரிசுத்தம் ஹாலலூயா இந்த பாடலை பாடுகிற வேளையிலேயே கர்த்தர் இந்த அருமையான அனுபவத்தை நமக்கு தருவாராக ஹாலலூயா அந்த பரிசுத்த ஆவியார் நம்ம மேல இறங்குகிற வேளை அந்த முன் மாறி மேல் பெண் மாறி மழை உன்னதத்திலிருந்து வந்து இறங்கும் ஹாலலூயா இப்பொழுதே அதை அனுபவிப்போம் பலத்தின் மேல பலன் அடைவோம் கிருவின் மேல கிருபைய கிருபையை பெற்றுக்கொள்வோம் மகிவின் மேல மகிமை அடிவோம் பரிசுத்தின் மேல பரிசுத்தம் அடைவோம் பாடுவோமா ஹாலலூயா நன்றி ஆண்டவரே விசுவாசத்தோடு பாடுங்க பெற்றுக்கொள்வோம் ஹாலலூயா நன்றி இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே ஆமென் இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே முன்மாறி வீழ்பின் மாறி மழையே உன்னதத்திலிருந்து வந்திறங்குதே முன் மாறி வீழ்பின் மாறி மழையே
கத்தருடைய மேலான அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்வோம், பலத்தின் மேல பலனை பெற்றுக்கொள்வோம், ஹாலேலூயா. கிருபையின் மேல கிருபையை பெற்றுக்கொள்வோம், ஜெயத்தின் மேல ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஹாலேலூயா, ஜெயாளியாய் நாம் இயேசு ராஜா நமக்கு முன்னாக செல்லுகிறார். ஹாலேலூயா,
இரட்டிப்பான நன்மைகளை தருகிறார், இரட்டிப்பான நன்மைகளை தருகிறார், இன்றைக்கே தருகிறார். நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருடைய பிரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு தேவையான பரிசுத்தத்தை, பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தின் மேல மகிமை, நம்பிக்கையின் மேல நம்பிக்கை, விசுவாசத்தின் மேல விசுவாசம். ஹல்லேலூயா. கர்த்தர் நிறைவாய் நமக்கு கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான ஆங்கில பாடல், ஹெவன்லி ஷவர்ஸ் ஆர் ஃபாலிங், ஃபில்லிங் மை சோல் வித் ஹிஸ் லவ். Windows of heaven are open, sending me pa from above. Heavenly showers are falling. Poi feel panuvom andha heavenly showers nammela. Hallelujah. Purindrilapadugiradhu. Oh, what a wondrous refreshing comes from his spirit divine. Hallelujah. Oh, nalla or refreshing. Hallelujah. Namai puttunachukullaakkugira andha parisutha aaviyanavar namakkullaga irangi kondirukkirar. Hallelujah. Nammudaiya ella vidhamana வேதனைகளும் பாரங்களையும் நம்மை விட்டு அகற்றுகிறதான் இந்த பரிசுத்த ஆவியானவர். புதிய நம்பிக்கையை கொடுக்கிறதான அந்த பரிசுத்த ஆவியானவர். விசுவாசத்தை ஊண்டை எடுத்து கட்டுகிறதான் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஊரி கபாஷ் அலூரபதீனமாவுரியா இந்த வேளையில் நமக்குள்ளாக இறங்கி கொண்டு இருக்கிறார், நம்மையில இறங்கி கொண்டு இருக்கிறார். ஹாலலூயா. நம்மை பலப்படுத்தும்படியாய், சொந்து போன உனக்கு சத்துவத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தர் இந்த காலவேளிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஹெவன்லி ஷவர்ஸ்க்குள்ளாக ஹாலலூயா அதை ஃபீல் பண்ண படியாய் கடந்து வருவீங்களா. ஹல்லேலூயா. ஹெவன்லி ஷவர்ஸ் ஆர் ஃபாலிங், ஃபில்லிங் மை சோல் வித் ஹிஸ் லவ். ஹல்லேலூயா. ஹெவன்லி ஷவர்ஸ் ஆர் ஃபாலிங், ஃபில்லிங் மை சோல் வித் ஹிஸ் லவ். விண்டோஸ் ஆஃப் ஹெவன் ஆர் ஓபன், சென்டிங் மீ ஃபார் ஃப்ரம் அபவ். ஹல்லேலூயா. ஃபீல் தி பவர் ஆஃப் காட். ஹல்லேலூயா. பவர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் டிசெண்டிங் ஆன் அஸ் ஆல். ஓ ஹல்லேலூயா. ஹெவன்லி ஷவர்ஸ் falling, filling my soul with his love. Windows of heaven are open, sending me far from above. Oh, what a wondrous refreshing comes from his spirit divine. Heavenly showers are filling me, throwing me. Oh, what a joy is mine. Heavenly showers are falling, filling my soul with its love. Windows of heaven are open, sending me power above. Oh, what a wondrous refreshing comes from His Spirit divine. Heavenly showers are filling me, throwing me. Oh, what a joy is mine. Paraloga divan bin pilla payodin attu maavu. மோட்சத்தின் பலகாடி ஒழியே வல்லாமை பாயோ தீன்பி வந்திரங்கிடும் ஆவியே அருள் மாறி பரலோக தேவன் பின் வெள்ளம் பரலோக தேவன் பின் வெள்ளோரன் ஆத்துமாவில் மூச்சத்தின் பலகாடி வழி வல்லமை பாயோ தேன்பி வந்திரங்கிடும் ஆவியே அருள் மாறி Heavenly showers are
ஹல்லேலூயா இந்த பரலோக தேவனின் வெள்ளம் ஹல்லேலூயா ஆத்மாவில் பாய்கிறது ஹல்லேலூயா அவருடைய அன்பினால் என்னை நிரப்புகிறது அவருடைய அன்பினால் நிறைந்தவளாய் ஹல்லேலூயா அந்த உலகத்தில் அன்று ஜெய ஜீவியம் செய்ய கர்த்தருக்கு கிருபையை தருகிறார் ஹல்லேலூயா 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 எத்தனையோ காரியங்களில் கர்த்தர் உண்மையாக அவருடைய ரத்தத்தினால் கழுவி என்னை சுத்திகரித்து ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுத்ததில் இருந்து அநேக ஆசீர்வாதங்களை நன்மைகளை மகிழ்ச்சியை தெய்வ சமூகத்தில் அனுபவித்து கொண்டே இருக்கிறேன் ஹல்லேலூயா கர்த்தர் இன்னும் 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 நமக்கு வாக்கு பண்ணுகிறார் இன்னும் நமக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை மன நிறைவை ஹல்லேலூயா பூரண ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் ஒரு அருமையான பாடல் ஹல்லேலூயா இந்த பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் லைஃப் சோ ரிச் அண்ட் அபண்டன்ட் ஜாய் சோ ஃபுல் அண்ட் ட்ரையம்ஃபன்ட் பீஸ் தட் நத்திங் கேன் மார் அண்ட் நோ மேன் டேக்ஸ் அவே லைட் நோ ஷேடோ ஆஃப் டர்னிங் ஆயில் ஸ்டில் கீப்பிங் மீ பேர்னிங் ஓ இட்ஸ் வண்டர் ஆஃப் வண்டர்ஸ் ஜீசஸ் மைன் ஏசு எனக்காக இருக்கிறபடினால் ஏசு என்னுடையவராக இருக்கிறபடினால் ஏசுவை நான் ஏற்றுக்கொண்டபடியினால் அவருடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா என்னுடைய ஜீவனுக்கு ஜீவனாய் அவர் கலந்து விட்டபடியினால் என் உயிருக்கு உயிராய் அவர் கலந்து விட்டபடியினால் இப்பொழுது என்னுடைய ஜீவன் ஆனந்த பாக்கியமாக இருக்கிறது சந்தோஷத்தினால் என்னுடைய இருதயம் பொங்கி வழுகிறது ஹல்லேலூயா ஒருவரும் என்னை எடுக்கக்கூடாத ஒரு காரியமும் என்னை விட்டு எடுக்க முடியாத மகா பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் ஹல்லேலூயா அவருடைய விளக்கு இயேசு ஹல்லேலூயா என்னுடைய பாதைக்கு தீபமாய் இருக்கிறார் அவருடைய ஆவி எனக்குள்ளாக அவருடைய ஒளியாய் இருந்து கொண்டு இருக்கிறது ஹல்லேலூயா நான் போகிற பாதை எனக்கு காட்ட நான் செய்ய வேண்டிய காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தி கொடுக்க எனக்கு ஹல்லேலூயா ஆலோசனை கொடுக்க கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார் அவர் ஹல்லேலூயா எனக்கு ஞானத்தின் ஆவியாய் இருக்கிறார் ஹல்லேலூயா அவருக்கு ஆலோசனையின் ஆவியானவராய் இருக்கிறார் ஹல்லேலூயா அந்த எண்ணினுக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கிறது இரவும் பகலும் எனக்குள்ளாய் ஆண்டவர் கொடுக்கிறதான அந்த பரிசுத்த ஆவியினுடைய தீபம் எரிந்து கொண்டே இருக்கிறது ஹல்லேலூயா இது என்ன அதிசயம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே சந்தோஷமாய் தேவ சமூகத்திலே கழிகூர்ந்து ஹல்லேலூயா அவர் செய்திருக்கிற அந்த பெரிய நன்மை ஒருவேளை ஹல்லேலூயா அநேக வீடுகள் இல்லாமல் இருக்கலாம் சொந்தத்துக்கு ஒரு வீடு கூட இல்லையே என்று நினைக்கலாம் ஒருவேளை நமக்கு அதிகமாக சொத்து இல்லையே என்று நினைக்கலாம் சுகம் இல்லையே என்று நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் கொடுத்துருக்கிற சமாதானம் கர்த்தர் கொடுத்துருக்க இந்த மகிழ்ச்சி கர்த்தர் கொடுத்துருக்க இந்த ஆனந்த பாக்கியம் ஹல்லேலூயா ஒருவரை எடுக்க முடியாத ஆனந்த பாக்கியம் ஹல்லேலூயா பாடுவோமா தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா வெளியேற பெற்ற பட்சத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் ஹல்லேலூயா இயேசுவே அந்த பட்சமாக நமக்கு இருக்கிறார் ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் லைஃப் சோ ரிச் அண்ட் அபண்டன்ட் Joy is a full and triumph. நல்ல மகிழ்ந்து கழிகூர்ந்து பாடுவோம் தேவ சமூகத்தில் Praise the Lord. Glory Jesus. Amen. Life so rich and abundant. Joy is a full and triumphant. Hallelujah. Life so rich and abundant. Joy is so full and triumphant. Peace that nothing can mar. No man takes away. Light no shadow of turning. Oh, still keeping me burning. Oh, this wonder of wonders, Jesus is mine. Life so rich and abundant. Joy so full and triumphant. Peace that nothing can mar. No man takes away light, no shadow of turning. Oh, still keeping me burning. Oh, it's wonder of wonders, Jesus is mine. In oru mara, life so rich and abundant, joy so full and triumphant, peace that nothing can mar, and no man takes away light, no shadow of turning. Oh, still keeping me burning. Oh, it's wonder of wonders, Jesus is mine. Jeevan ananda bhagyam ingum pongum sandosham yaarum edukkakooda மாசமாதானு மாற நித்ய விளக்கு இன்னும்
இருக்குவினை ஆ இது அதிசயமி இயேசுவின் சொந்த ஜீவன் ஆனந்த வாக்கியம் எங்கும் பொங்கும் சந்தோஷம் யாரும் இருக்க கூட வாசமாதான மாற நித்திய விளக்கி இன்னும் எரியும் என்னை ஆ இது அதிசயவி இயேசு என் சொந்த ஆமென் இது அதிசயமே இயேசு என் சொந்தம் ஹல்லேலூயா 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 என்னுடைய ஹல்லேலூயா வாழ்க்கையை ஆனந்த பாக்கியமாய் மாற்றி இருக்கிறீரே ஆண்டவரே உம்முடைய அன்பினால் நிறைத்திருக்கிறீரே உம்முடைய கிருபைகளினால் நிறைத்திருக்கிறீரே ஹல்லேலூயா உம்முடைய அதிசயங்களினால் நிறைத்திருக்கிறீரே கர்த்தாவே ஹல்லேலூயா 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 ஒருவர் எடுக்கக்கூடாத சமாதானத்தினால் நிறைத்திருக்கிறீரே கர்த்தாவே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே எங்களுடைய உள்ளங்கள் தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியினால் நிரம்புகிறது ஆண்டவர் சந்தோஷத்தினால் நிரம்புகிறது ஆண்டவர் ஹல்லேலூயா இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறதே ஆண்டவரே நாங்கள் அஞ்சோடு போய் துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் எங்கள் தேவ சமூகத்தில் இப்படிப்பட்டதான பாக்கியமான ஒரு வாழ்க்கை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இவ்வளவு ஹல்லேலூயா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டுகிறது இல்லை ஹல்லேலூயா கர்த்தருக்குள்ளாய் கர்த்தருக்குள்ளாய் ஹல்லேலூயா இந்த காலை வழியில் திடப்படு கர்த்தர் காய்கறியே செய்ய வல்லவராயிருக்கிறார் முழுதுமாய் கர்த்தருக்கு என்று அர்ப்பணித்து அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து காத்திரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஆமேன் கர்த்தர் இந்த அருமையான வாழ்க்கை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் அவருடைய ஜீவனாலே நிறைந்து ஹல்லேலூயா மகிமையாய் வாழும்படியாய் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்த கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த அருமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்காக நம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேணும் கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக ஆமீன் ஆமீன் கர்த்தர் நம்ம கொடுத்த நல்ல கீத ஆராதனைக்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்மா ப்ரைஸ் தி லார்ட் 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 இப்போதும் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களுக்காக நான் ஜோ பண்ணுவோம் அவர்களை வாழ்த்தி பாடுவோம் முதலாவது நம்ம பிரதர் ஜோ ஹி வில் கால் அவுட் தோஸ் நேம்ஸ் அந்த பெயர்களை ஜோ அவர்கள் கூப்பிடுவார்கள் நாம் அவர்களுக்காக ஜோ பண்ணி பாடி வாழ்த்துவோம் பிரதர் ஜோ திஸ் வீக்ஸ் கிரீட்டிங்ஸ் அ கிரேட் பிளேஷர் அண்ட் ஜாய் டு ஹாவ் தி வண்டர்ஃபுல் ப்ரிவிலேஜ் டு ப்ரே ஃபார் ஆர் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹூ ஆர் என்ட்ரிங் இன்டு அ நியூ இயர் வி ஹாவ் வித் அஸ் திஸ் வீக் அலானா who will be entering into new year on the 31st of this month, followed by Dr. Praveen, who will also be entering into new year on the 31st of this month, and last but not least, Sister Sumathi Vijayaraj, who will be entering into new year on the 4th of September. I request our dear pastor to pray as we join him as a church. இவர்களை கர்த்தர் தனித்தனியாய் பேர் பெயராய் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் வேண்டிக் கொள்வோமா நீங்களும் கண்களை மூடி குடும்பமானால் இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தை ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிங்க பெயர்களை சொல்லி ஜெபிக்க முடியுமானால் பெயர்களை சொல்லி ஜெபிங்க அன்பின் இயேசுவே
இந்த வாரத்திலையும் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற பிள்ளைகளை நம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே ஆண்டவரே நம்முடைய அநாதி தீர்மானம் ஐயா ஆண்டவரே என்ன நோக்கத்தோடு தாயின் கற்பத்திலே உருவாக்கும் முன்பாகவே அவளை அறிந்த தேவன் ஐயா இந்த உலகத்திலே அவளை கொண்டு வந்து உம்முடைய அன்பர்களுக்கு வெளிப்படுத்தி ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்கி வருகிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே உமக்குள்ளாக வளர் கிருபையிலே வளர்ந்து பெருக உதவி செய் பலவீனங்களை மாற்று ஆண்டவரே பலத்தினால் இடைகட்டு ஆண்டவரே ஜீவிய காலம் முழுவதும் உம்முடைய நன்மை உம்முடைய கிருபை பிள்ளைகளை தொடரட்டும் ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழிகூற ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையை விளங்கப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் இவர்களை நம்ம எல்லாரும் வாழ்த்தி பாடுவோம் பாஸ்டர்மா வாழ்த்து பாடல் பாடுவாங்க மற்றவர்கள் அவளோடு கூட சேர்ந்து பாடும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் May the Lord God bless you May the Lord God bless you May the Lord God bless your believers. May the Lord God bless you. Blessed long life to you. Blessed long life to you. Blessed long life, dear believers. Blessed long life to you. Amen. God bless you. Blessed long life to you. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நீண்ட வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பாராக பிரியமானவர்களே சில மிக முக்கியமான அறிவிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் வருகிற செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் 1ஆம் தேதி 9வது மாதத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்கிறோம் கர்மேலுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு சிறப்பான ஒரு மாதம் பிரியமானவர்களே அந்த மாதப்பிறப்பு ஆராதனை காலை 6 மணிக்கு மாதப்பிறப்பு ஆராதனை ஆசீர்வாத ஆராதனை காலை 6 மணிக்கு பிளெஸ்ஸிங் சர்வீஸ் வில் பி அட் 6 இன் த மார்னிங் 6 AM பிரியமானவர்களே அன்றைக்கு சிறப்பாக நம்முடைய கர்மேல் ஊழியங்களுக்காக கர்மேலுக்காக நான் ஜெபம் பண்ணுவோம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எல்லாரும் அந்த ஆராதனையில் பங்கு பெறுங்க அந்த ஆராதனைக்குரிய தேவ செய்தியையும் கர்த்தருடைய உள்ளத்திலே பாரம் படுத்தி கொண்டிருக்கிறேன் அந்த ஆராதனையுடைய தேவ செய்தி எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது தலைமுறைகள் வளமாக வாழும் ஜெனரேஷன்ஸ் வில் ப்ராஸ்பர் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் நம்முடைய தலைமுறைகள் தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் உண்மை உள்ளது அந்த உண்மையை குறித்த செய்தியை கர்த்தர் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார் ஜபத்தோடு கூட ஆயத்தத்தோடு கூட வாருங்க நம்ம கர்மேல் ஊழியங்களுக்காக இன்றைக்கு சிறப்பாக நம்ம ஜெபிப்போம் பிரியமானவர்களே 8ஆம் தேதி மாலை 6 மணிக்கு 8ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நன்றி நவிழல் ஆராதனை ஆன் தி 8th September டியூஸ்டே வி ஹட் தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் அட் 6 PM பிரியமாலை அந்த நேரத்தை ஒதுக்கி வைத்து கொள்ளுங்கள் அந்த ஆராதனை நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பின்னால் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அன்றைக்கு நம்முடைய மெமெண்டோ நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அந்த மெமெண்டோ உங்களுடைய கரங்களில் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பிளான் பண்ணி சொல்லலாம் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது ஸோ நினைவைத்து கொள்ளுங்கள் 8ஆம் தேதி மாலை செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு நம்முடைய நன்றி நவிழல் ஆராதனை ஆன் தி 8th September 6 in the evening, we are going to have a Thanksgiving service. 11, 12, 13, 11, 12, 13, நம்முடைய கர்மேல் விழா, கார்மேல் ஃபெஸ்ட் 2020. பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் முந்தைய ஆண்டுகளை காட்டிலும் சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தருகிறார். இந்த ஆண்டும் மற்ற ஆண்டுகளை விட நமக்கு நல்ல சிறப்பாக ஆசீர்வாதமாக அமையும். அதில் 11ஆம் தேதி நமக்கு ஒரு பெரிய குவிஸ் காம்படிஷன் இருக்குது. ஒரு குவிஸ் காம்படிஷன் 11ஆம் தேதி மாலை 6 மணிக்கு 12ஆம் தேதி நமக்கு கீத ஆராதனை சிங் சாங் சர்வீஸ் இருக்குது 13ஆம் தேதி காலையில் நமக்கு சாட்சி ஆராதனை டெஸ்டிமனி சர்வீஸ் 13ஆம் தேதி மாலையில் கர்மேல் விழா நிறைவு நிகழ்ச்சி அன்றைக்கு ஒரு தமிழ் கருத்தரங்கம் இருக்குது
இதை நினைவு வைத்துக் கொள்ளுங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் நான் சொல்கிறேன். முதல் ப்ரோக்ராம் சொல்லுங்கள் பார்க்கலாம். முதல் ப்ரோக்ராம் ஒரு வேத வினா விடை போட்டி, ஒரு குவிஸ் கான்டெஸ்ட். இதை ஒரு எலாபரேட்டாக இந்த தடவை நம்ம செய்கிறோம். கொஞ்சம் ஹைடெக்காக கணினி தொழில்நுட்பத்தோடு கூட, ஆனாலும் எல்லோரும் பங்கெடுக்கக்கூடிய அளவுக்கு செய்கிறோம். பிரியமானவர்களே, இந்த குவிஸ் கான்டெஸ்ட் வேத வினா விடை போட்டி, அது நெகேமியா புத்தகத்திலிருந்து நான் கேட்குறோம். நெகேமியா புத்தகத்திலிருந்து வேத வினா விடை போட்டி. பல ஆண்டுகளுக்கு முன்பாக 4 rounds, 5 rounds அப்படின்னு சொல்லி குவிஸ் கான்டெஸ்ட் நடத்துவோம். மீண்டுமாக இந்த வருஷம் 4 rounds, 4 சுற்றுகளாக அந்த குவிஸ் கான்டெஸ்ட்டை நம்ம நடத்துகிறோம். எல்லாரும் பங்கு பெற வேண்டும். பிரியமான இந்த குவிஸ் கான்டெஸ்ட்டில் கர்மேல் விசுவாசிகள் அத்தனை பேர் பங்கு பெற வேண்டும். உங்களுக்கு ஒரு சாட்சியை சொல்கிறேன். ஒரு அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி ஒரு குவிஸ் கான்டெஸ்ட் நடத்தும்போது ஒரு அருமையான சகோதரி, அந்த அருமையான சகோதரி உலக பிரகாரமான படிப்பறிவு இல்லாதவர்கள், உலக பிரகாரமான படிப்பறிவு இல்லாதவர்கள். அவங்க ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், ஃபைனல் ரவுண்ட், ரேப்பிட் ஃபயர் வரைக்கும் அந்த சிஸ்டர் வந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வந்து பரிசு பெற்றாங்க. உலக பிரகாரமான படிப்பு அவங்களுக்கு கிடையாது. பிரியமானவர்களே, அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதனால் எல்லாரும் பங்கு பெறும்படியாக உற்சாகப்படுத்துகிறேன். நெகேமியாவிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். நீங்கள் இங்கிலீஷில் வேண்டுமானாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், தமிழில் வேண்டுமானாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இங்கிலீஷில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் அதை ஃபாலோ பண்ணுங்கள். தமிழில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க ஓல்டு வேர்ஷன், பொதுவாக நம்ம பயன்படுத்துகிற தமிழ் வேதாகம், அதை ஓல்டு வேர்ஷன் என்று சொல்லுவாங்க. அந்த வேதாகமத்தை ஃபாலோ பண்ணும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டீஸ் அண்ட் சிகேஎஸ்சியில் உள்ள சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பங்கு பெறணும், கண்டிப்பாக பங்கு பெறணும். ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து இட்ஸ் வெரி சிம்பிள். கூகுளில் நீங்கள் வந்து ஒன்லி மல்டிபிள் சாய்ஸ் ஏபிசிடி, நெகேமியாவுடைய பிள்ளை பெயர் என்ன, ராபர்ட் ஏ, சைமன் பி, அப்புறம் சி கர்மேல், டி இதில் ஒன்றும் இல்லை, இவங்களுக்கு தெரியல எதுன்னு, அவ்வளோதான். நெகேமியாவுடைய பிள்ளை பேர் என்ன, ஏ ராபர்ட், பி சைமன், சி கர்மேல், டி நன் ஆஃப் தீஸ், அவ்வளோதான். ஆன்சர் பண்ண முடியுமா, முடியாதா, பண்ணிடலாம்ல. எல்லோரும் இப்படி தான் இருக்கும் க்வெஸ்சன். அதனால் எல்லோரும் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, இதுக்கு நீங்கள் குவாலிட்டி ஷேரில் இதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வருது. இன்றைக்கி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் 31st திங்கக்கிழமை மாலைக்குள்ளாக ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. கர்மேல் விசுவாசிகள் அத்தனை பேரும் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதக்கூடிய அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வரும். ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கோங்க, யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு நேரடியாக அனுப்பி வைக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் அதில் எழுதலாம். அதில் ஃபஸ்ட் ரவுண்டில் எழுதுனா எல்லாருக்குமே பிரியமானவர்களே பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் உண்டு. அது ஒரே ஒரு கண்டிஷன் தான், 30 கேள்விகள் இருக்குமா, நீங்கள் குறைஞ்சது ஒரு 5 மார்க்காவது எடுக்கணும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் உண்டு. டாப் 50% பங்கு பெற்ற அத்தனை பேர்லேயும் டாப் 50% வில் பி செலக்டட் ஃபார் தி செகண்ட் ரவுண்ட். ஃபஸ்ட் செகண்ட் தே வில் பி செலக்டட் ஃபார் த செகண்ட். ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து 6th இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் இருக்கும். அப்புறம் 9th செகண்ட் ரவுண்ட் இருக்கும். அந்த டாப் 50%க்கு இன்னும் கொஞ்சம் டஃப் க்வெஸ்சன். நான் சொன்னது போல் நெகேமியாவுடைய பையன் பேர் என்ன, ராபர்ட்டா, சைமனா, கர்மேலா அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பதில் சொல்கிறது போல் இருக்கும். அது வந்து 7th 9th இந்த ரெண்டுமே
ஜூமில் பெட்வீன் ஐம் சாரி கூகுளில் பெட்வீன் 7 and 7:30 ரிட்டன் ஃபார்மில் இருக்கும். கரெக்டாக 7 மணிக்கு ஆரம்பிக்கணும், 7:30 மணிக்கு அது முடிஞ்சிடும். நீங்கள் ஆன்சர் பண்ணாலும் முடிஞ்சிடும், ஆன்சர் பண்ணட்டாலும் முடிஞ்சிடும். 30 கேள்விகளுக்கும் பதில் நீங்கள் அந்த ஆஃப் அன் அவரில் பண்ண வேண்டும். ரொம்ப சிம்பிள், நல்லா பயந்துடாதீங்க. சரியாக 7 o'clock நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் பிந்தி ஆரம்பிச்சிங்கனாலும் 7:30 அது முடிஞ்சிடும். பெரிய மாணவர்களே, இதில் 6 பேர் மாத்திரம் செலக்ட் பண்ணும், டாப் 6. இதில் டாப் 6, இந்த டாப் 6க்கு ஓரல் குவிஸ், அது நமக்கு 11th அன்னைக்கு இருக்கும். ஓரல் குவிஸ் இருக்கும். இந்த ஓரல் குவிஸில் வர்ற 1st 3க்கு ரேப்பிட் ஃபயர், டப்பு 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 டப்புன்னு அப்படியே மிஷின் கன்ல அடிச்ச மாதிரி. இதுக்கு முன்னால் பல முறை நான் ரேப்பிட் ஃபயர் நடத்தியிருக்கிறேன். ரேப்பிட் ஃபயர், ரேப்பிட் ஃபயர் அப்படின்னு சொன்னால் 1 நிமிஷத்தில் 20 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். 1 மினிட்டில் 20 questions. தெரிலன்னா பாஸ் 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 அப்படின்னு சொல்லிடலாம். எப்படியாவது 20 கேள்வி முடிச்சிடணும். பெரிய மாணவர்களே, அதான் ரேப்பிட் ஃபயர். படப்படப்படப்படன்னு இருக்கும். இந்த ரெண்டும் ஜூமில் இருக்கும். இதோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, எல்லாம் கஷ்டப்பட்டு புரியலை, ஒன்றும் இல்லைங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் இன்றைக்கு மாலையிலேருந்து அந்த குவாலிட்டி ஷேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வரும், நீ பேசாமல் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். மீதியெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. நம்ம அருமையான சிஸ்டர் ஹெப்சி இதை கோஆர்டினேட் பண்ணுறாங்க. அவங்களோடு கூட சேர்ந்து பிரதர் வினோத், டேவிட், விவேக் அவங்க இதை இணைந்து செய்கிறாங்க. அந்த டீமுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம சபையில் இட்ஸ் அனதர் ஃபெதர், நம்ம சபையில் இது அனதர் ஃபெதர். ஐயோ என்னால் முடியாதுன்னு சொல்லி யாரும் ஒதுங்கிறாதீங்க. கர்மியல் விசுவாசிகள் அத்தனை பேருடைய நேம் அதில் இருக்கணும். நான் அதை செக் பண்ணுவேன், நான் வாஞ்சிக்கிறேன். பிரியமல்ல நெகேமியா புத்தகம்தான் மிக எளிமையான ஒரு புத்தகம். சரி, இது 11th தேதி. 11th தேதி இந்த குவிஸ் கான்டெஸ்ட், 6th தேதி ஃபஸ்ட் ரவுண்டு, 9th தேதி செகண்ட் ரவுண்டு, ரெண்டுமே ரிட்டன் ஃபார்ம். ஈவினிங் 7 to 7:30, ஆஃப் அன் அவர் தான். முதல் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதில் 50% செலக்ட் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்கு வருவாங்க. அதில் 6 பேர் செலக்ட் பண்ணி ஓரல் குவிஸுக்கு வருவாங்க. அதில் 3 பேர் அவங்க தான் ரேப்பிட் ஃபயருக்கு வருவாங்க. அந்த 3 பேருக்குமே சிறப்பான பரிசு காத்திருக்கிறது. பிரியமானவர்களே, எல்லாரையும் நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கேட்கும்போதே சொல்லும்போதே எனக்கு நானும் சேரலாமா அப்படின்னு தோணுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதில் வந்து இன்வால்வ் ஆகிறவங்க இந்த 4 பேரை தவிர, அதில் 3 பேரை தவிர, யாரெல்லாம் 3 பேர்? பிரதர் டேவிட், வினோத், சிஸ்டர் ஹெப்சி. 3 பேரை தவிர எல்லோரும் பங்கு பெறலாம், விவேக்கும் பங்கு பெறலாம். சரி, 12th அன்னைக்கு அடுத்து நமக்கு மெகா ஈவெண்ட் இருக்கு, சிங் சாங் சர்வீஸ். இதுவும் கர்மேல் விசுவாசிகள் எல்லாரும் தனித்தனியாக ஃபேமிலியாக, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டூயேட்டா, இல்லை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, உடன் பிறந்தவங்களுக்குள்ளாக, குடும்பத்துக்குள்ளாக, வயசான தாத்தா பாட்டி, எல்லோரும் பாட்டு பாடி உங்கள் பாட்டை வீடியோ ஃபார்மெட்டில் அனுப்புங்க. பிரியமானவர்களே, நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பார்ப்பதற்கு கேட்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால் எல்லோரும் ரொம்ப அழகாக பாட முடியும் அப்படிலாம் கவலைப்படாதீங்க. நம்ம எல்லாம் பரலோகத்தில் பாட போகிறோம். அதனால் தயவுசெய்து எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். 1 நிமிஷத்துக்கு மேலே போகக்கூடாது. ஒரு வேளை பொதுவாகவே நமக்கு 50 entries மேலே வரும். இன்றைக்கு வீட்டில் வந்து அப்படி அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப போகிறீங்க. பெரிய மாணவர்களே, அப்போது நிறையா என்ட்ரிஸ் வரும். அப்போ நம்ம ஒரு என்ட்ரிக்கு நம்ம 1 மினிட் வச்சா கூட நமக்கு 60 minutes, 70 minutes ஆகிடும். அப்புறம் நம்முடைய ஜபம், ஸ்தோத்திர ஆராதனை எல்லாம் இருக்குது. அன்றைக்கி ஒரு ஹை ஸ்பாட், நம்ம ஒரு நம்முடைய தீங் சாம ஒரு மேஷப். மேஷப்னா என்னென்னா அது அப்படியே மேஷப் தான். இந்த பொட்டோட்டோ மேஷ்லாம் சொல்கிறாங்க, அப்படியே பிசைஞ்சு எடுத்து
34 36 கர்மேல் பாடகர்கள் பாட போறாங்க 36 கர்மேல் பாடகர்கள் அந்த பாட்டை பாட போறாங்க பிரியமானவர்களே பிரதர் சந்தோஷ் நமக்கு அதுக்காக ட்ராக் அத மைனஸ் னு சொல்றாங்க அந்த மைனஸ் செய்து அனுப்பி இருக்காங்க யார் இந்த 36 பேர் அப்படினா முன்னாள் இன்னாள் பாடகர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கலக்கல் பாட போறாங்க நம்மளுடைய மீடியா டீம் அத மேஷப் ஆக அது நமக்கு தயாரிக்கறாங்க அது 7 லாங்குவேஜ்ல வருது தமிழ் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் நேபாளி கன்னடம் இங்கிலீஷ் பிரடெல்லாம் இங்கிலீஷ்ல லீட் பண்றாங்க பிரியமான 7 மொழிகள்ல கிட்டத்தட்ட 34 நம்மளுடைய கலைஞர்கள் பாடுறாங்க அது ஒரு பெரிய புரோகிராம் ஆக இருக்கும் அதனால தயவு செய்து ஒரு நிமிடத்துக்கு மிக கூடாது மீந்தாலும் பரவாயில்ல நாங்க இங்க கட் பண்ணிக்குவோம் நீங்க வருத்தப்படாதீங்க அந்த சரமத்தை எங்களுக்கு கொடுக்காதீங்க அத நம்ம பிரதர் வினோத் கோஆர்டினேட் பண்றாங்க தேர்ட்லாக அது கிடைக்கும் ஃபோர்த் வந்து வினோத் வந்து அது கம்ப்ளீட்டா ஒருங்கிணைத்து தொகுத்து வழங்கறாங்க ஹி இஸ் கோயிங் டு கம்பைல் இட் ஹி வில் பி கம்பைல் அண்ட் get it into a form so fourth annaki namakku morning and the veil irukku fourth ku appuram third ku appuram varra entries seethukolla mudiyadhu daise manithukku just 1 minute neenga apdi selfie la paadi kuda eduthu anipiralam illa husband paadumbodhu wife edukalam wife paadumbodhu husband edukalam front camera nalla adhaavadhu back camera nalla irukum front camera oda priyamanavargale naan munbu sonnadhu pole neenga வீடியோ எடுக்கும்போது உங்கள் இந்த லைட் உங்களுக்கு சாதாரண டியூப் லைட் இருந்தாலும் பரவாயில்ல அது உங்கள் ஃபேஸுக்கு நேராக இருக்கும்படியாக பார்த்துக்கோங்க ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு ஜன்னல் ஒரு கர்டன் ஒரு புக் ஷெல்ஃப் எனி திங் ஈவன் இட் கேன் பி அவர் கிச்சன் கேபினட் எதுனாலும் சரி ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க உங்கள் ஃபோனை கண்டிப்பாக இப்படிப்பட்ட லேண்ட்ஸ்கேப் இது லேண்ட்ஸ்கேப்னு சொல்கிறாங்க இப்படி சாய்வாக வைத்து எடுங்க இப்படி எடுக்காதீங்க இந்த போர்ட்ரேட் மோட்ல எடுக்காதீங்க இப்படி சாய்வாக வைத்து எடுக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே சரி 11-12 13 காலையில் நமக்கு சாட்சி ஆராதனை இருக்குது இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை குறித்து கர்மேல் ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நன்மைகள் தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தினது சத்தியத்தில் நடத்தினது இதை குறித்து நீங்கள் தனியாகவோ குடும்பமாகவோ சாட்சி ஒரு வாக்கியத்தில் சாட்சி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புகிறவர்கள் நீங்களும் உங்களுடைய சாட்சிகளை பதிவு செய்து தயவு செய்து 3ஆம் தேதிக்குள்ளாக எங்களுக்கு அனுப்பி வைத்து விடுங்கள் ஏன்னா நமக்கு நிறைய மீடியாவுக்கு வேலை இருக்குது ஒர்க்லோட் இருக்குது அதனால் தயவுசெய்து அவங்க அதை எடிட் பண்ணி தொகுத்து வழங்க வேண்டும் 3ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் அனுப்பி வைக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறோம் பிரியமானவர்களே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த மேஷப் அதை வந்து சிஸ்டர் கெஸ்ஸியா கோஆர்டினேட் பண்ணிகிட்ருக்கிறாங்க அவங்க பர்சனலாக நம்முடைய முன்னாள் இன்னாள் பாடர்கள் அவங்களெல்லாம் காண்டாக்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஒத்துழைக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறோம் அந்த டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சரி 13ஆம் தேதி மாலையில் 13ஆம் தேதி மாலையில் ஒரு தமிழ் கருத்தரங்கம் இருக்கிறது தமிழ் சிம்போசியம் ரொம்ப முக்கியமான டாபிக் இப்போல்லாம் நிறைய மாற்றம் வரும் மாற்றம் வரும் மாற்றம் வரும்னு சொல்கிறாங்க மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்குது இந்த கோவிட் 19 ஒருவேளை இன்னும் 1 ஆண்டு காலத்துக்கு இதனுடைய தாக்கம் இருக்கும் நார்மல் லைஃப் வர முடியாதுன்றெல்லாம் சொல்கிறாங்க சரி இருக்கட்டும் இப்படி மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு வர வேண்டும் என்னென்ன துறைகளில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரக்கூடும் குடும்பத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரக்கூடும் ஆன்மீகத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரக்கூடும் பிரியமானவர்கள் பொருளாதாரத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரக்கூடும் கலாச்சாரத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரக்கூடும் இந்த மாற்றங்களை எப்படி நம்ம சந்திக்கிறது அப்படின்னு நம்ம எல்லாரையும் ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான கருத்தரங்கம் அதில் நம்ம பிரதர் வினோத் பிரதர் ஜெயக்குமார் சிஸ்டர் பானு சிஸ்டர் சரஸ்வதி சிஸ்டர் ஹெப்சி சிஸ்டர் நோபிளே நம்ம பிரதர் யுவராஜ் 7 பேர் அதில் கருத்துரை வழங்க இருக்கிறாங்க நம்ம எல்லாரையும் ஆயத்தப்படுத்துவதற்கு
பிரியமலை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமேனால் இந்த மாற்றங்கள் நிறைந்த உலகத்தில் நம்ம வாழ போகிறோம், ஜெயமாக வாழ போகிறோம். அந்த கருத்தரங்கத்தை நான் தலைமையேற்று நடுவராக இருந்து ஒரு நெறியாளராக இருந்து தலைமையேற்று நடுவர் என்பதை விட நெறியாளராக நான் இருந்து அந்த கருத்தரங்கத்தை நடத்துவேன். மாற்றம் என்பது நிச்சயம். அந்த மாற்றத்தை நம்ம எப்படி சந்திக்க போகிறோம், மாற்றத்துக்கான ஆற்றலை எப்படி, மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றலை எப்படி வளர்த்துக்கொள்வது, அது ஞாயிற்றுக்கிழமை மாலையில் பிரியமலை எல்லாமே நமக்கு இணைய வழியாக இணையதள வழியாக இருக்கும். இணையத்தில் நம்ம எல்லோரும் இணைந்துடுவோம், உள்ளத்திலே மகிழ்ந்துடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீண்ட விளம்பரம் அறிவிப்புகள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு கிருபை பெருக பண்ணுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1ஆம் தேதி ஆசீர்வாத ஆராதனை, 8ஆம் தேதி ஸ்தோத்திர ஆராதனை, 9 நவிழல் ஆராதனை, 11 வேத வினாவிடை போட்டி, 12 கீத ஆராதனை, 13 காலையில் சாட்சி ஆராதனை, 13 மாலையில் தமிழ் கருத்தரங்கம். கோவிட்-19க்கு வர பின்பு வரப்போகிற மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஆற்றல் என்ற தலைப்பில் 7 அறிஞர் பெருமக்கள் தங்கள் கருத்துக்களை வழங்க இருக்கிறார்கள். நமக்கு மிக ஆசீர்வாதமான நாட்கள். ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. இன்றைக்கும் ஒரு வேத பகுதி, ஏசாயா 30:15 29 மட்டுமாக. நம்முடைய விசுவாசிகள் சிலர் அதை நமக்காக வாசிக்கிறாங்க. இதனுடைய ஒரு நோக்கம், இந்த நாட்களில் நம்ம அநேகரை முகமுகமாக பார்க்க முடியலை. சீக்கிரத்தில் கூடி வரக்கூடிய நாள் வரும். ஆனாலும் ஒருவேளை அவங்க வாசிக்கும்போது அவங்கள பார்க்குறதும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் அநேகருக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 30:15, ஏசாயா chapter 30 from verse 15 to 29, வசனம் 15-29 மட்டுமாக. வசனங்கள் 15 முதல் 17 வரை. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல், அப்படியல்ல குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். நீங்கள் மலையுச்சியின் மேல் ஒரு கம்பத்தைப் போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியைப் போலவும் மீந்திருக்கும் மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடிப்போவீர்கள். From verses 15 to 17, for thus saith the Lord God, the Holy One of Israel, in returning and rest shall ye be saved. In quietness and in confidence shall be your strength. And ye would not. But he said, no, for we will flee upon horses, therefore shall ye flee. And we will ride upon the swift, therefore shall they that pursue you be swift. 1,000 shall flee at the rebuke of one. At the rebuke of 5 shall ye flee. Till ye be left as a beacon upon the top of a mountain and as an ensign on an hill. வசனங்கள் 18 முதல் 21 முடிய. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோது மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். From verses 18 to 21, and therefore will the Lord wait that he may be gracious unto you, and therefore will he be exalted, that he may have mercy upon you. For the Lord is a God of judgment. Blessed are all they that wait for him. For the people shall dwell in Zion and Jerusalem, that they weep no more.
he will be very gracious unto thee at the voice of thy cry. When he shall hear it, he will answer thee. And though the Lord give you the bread of adversity and the water of affliction, yet shall not thy teachers be removed into a corner any more. But thine eyes shall see thy teachers, and thy ears shall hear a word behind thee, saying, This is the way, walk ye in it, when he turn to the right hand, and when he turn to the left. வசனங்கள் 22 முதல் 25 வரை. உன் சொரூபங்களை மூடிய வெள்ளித்தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு அதை சீப்போ என்பாய். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலுள்ள ஸ்தலத்திலே மேயும். நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்றுக்கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும். கோபுரங்கள் விடுகிற மகா சங்காரத்தின் நாளிலே உயரமான சகல மலைகளின் மேலும் உயரமான சகல மேடுகளின் மேலும் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகும். Verses 22 to 25. He shall defile also the covering of thy graven images of silver, and the ornament of thy molten images of gold. Thou shalt cast them away as a menstrual cloth. Thou shalt say unto it, Get thee hence. Then shall he give the rain of thy seed, and thou shalt sow the ground withal, and bread of the increase of the earth, and it shall be fat and plenteous. In that day shall thy cattle feed in large pastures. The oxen likewise, and the young asses that ear the ground, shall eat clean provender, which hath been winnowed with the shovel and with the fan. And there shall be upon every high mountain, and upon every high hill, rivers and streams of water in the day of the great slaughter, when the towers fall. வசனம் 26 29 முடிய. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் ஏழு பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும். இதோ கர்த்தருடைய நாமம் தூரத்திலிருந்து வரும். அவருடைய கோபம் எரிகிறதும் கனன்று புகைகிறதுமாயிருக்கும். அவருடைய உதடுகள் சினத்தால் நிறைந்து அவருடைய நாவு பச்சிக்கிற அக்கினி போல இருக்கும். நாசம் என்னும் சல்லடையிலே ஜாதிகளை அரிக்கும்படிக்கு அவர் ஊதும் சுவாசம் கழுத்து மட்டும் எட்டுகிற ஆற்று வெள்ளத்தை போலவும் ஜனங்களுடைய வாயிலே போட்டு அழைகளிக்கிற கடிவாளத்தைப் போலவும் இருக்கும். பண்டிகை ஆசரிக்கப்படும் ராத்திரியிலே பாடுகிறது போல பாடுவீர்கள். கர்த்தருடைய பர்வதமாகிய இஸ்ரவேலின் கண்மலை அண்டைக்கு போக நாதசுரத்தோடே நடந்து வருகிற போது மல்கிறது போல மகிழ்வீர்கள். From the verses 26 through 29. Moreover, the light of the moon shall be as the light of the sun, and the light of the sun shall be sevenfold as the light of 7 days. In the day that the Lord bindeth up the breach of his people and healeth the stroke of the wound, behold, the name of the Lord cometh from afar, burning with his anger, and the burden thereof is heavy. His lips are full of indignation, and his tongue as a devouring fire, and his breath as an overflowing stream shall reach to the midst of the neck, to sift the nations with the sieve of vanity. And there shall be a bridle in the jaws of the people, causing them to err. He shall have a song as in the night, when a holy solemnity is kept, and a gladness of heart as when one goeth with the pipe of gum into the mountain of the Lord, to the mighty one of Israel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்குள்ள வேத தியானத்துக்குள்ள நாம் கடந்து போவதற்கு முன்பாக எப்போதுமே எனக்கு பிடித்த ஒரு பாடல், உம் வசனம் தியானிக்கை. அந்த பாடலை நாம் பாடி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போம். உம் வசனம் தியானிக்கையில். உம் வசனம் தியானிக்கையில்
முப்பதாம் அதிகாரம். இன்றைக்குள்ள தியானத்தில் ஏசாயா முப்பதாம் அதிகாரத்தை முழுமையாக நம்ம படிக்க போகிறோம். உங்களுடைய வேதாகமத்தில் ஏசாயா முப்பதாம் அதிகாரத்தை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். ஏசாயா முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசித்து அந்த அதிகாரத்துக்குள்ளாக நம்ம கடந்து போவோம். ஏசாயா முப்பது பதினெட்டு, ஐசாயா Chapter 30, verse 18. We are going to consider the whole chapter, Isaiah 30. It's a very important chapter. அது மிக ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம். வாசிக்க கேட்போமா, Isaiah 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். Blessed people. And therefore will the Lord wait. Therefore will the Lord wait. That he may be gracious unto you. That he may show mercy unto you. And therefore will he be exalted. He will arise, that he may have mercy upon you. For the Lord is God of judgment. Blessed are all they that wait for him. Blessed are all they that wait for him. Therefore will the Lord wait. Blessed are all they that wait for him. இதுக்குள்ள தியானத்துக்கான தலைப்பு, காத்திருப்பவர்களுக்காக காத்திருப்பவர். He waits for them that wait for him. He waits for them that wait for him. பிரியமானவர்களே, ஒன்றாம் வசனத்தில் இப்படியாக பார்க்கிறோம், பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி, to add sin to sin. பாவத்தோடு கூட பாவத்தை கூட்டும்படி. அப்படி என்ன பாவத்தோடு கூட பாவத்தை கூட்டுகிறார்கள்? Isaiah 29:13, previous chapter, முந்தின அதிகாரத்தில் 29 அதிகாரம் 13 வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். 29 அதிகாரம் 13 வசனம், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமும் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. இதுதான் நம்ம பாவத்தில் ஒரு பெரிய பாவங்க. நம்ம வாயினாலே தேவனிடத்தில் சேர்ந்து உதடுகளால் அவரை கனம் பண்ண, we have got a form of religion. ஒரு விதமான வழிபாட்டு முறை நமக்கு இருக்கிறது. ஆராதனை, சபை கூடுதல், திருவிருந்து, காணிக்கை, ஒரு ஆராதனை முறை. சில பண்டிகைகள், மாதப்பிறப்பு ஆராதனைகள், வருடப்பிறப்பு ஆராதனைகள், இப்படியெல்லாம் சில ஆராதனைகளை வைத்திருக்கும். பாட்டு பாடுறோம்,
துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தனி ஜபம் செய்கிறோமோ இல்லையோ முன்னால் கூப்பிட்டு ஜபம் பண்ண சொன்னால் நல்லா அழகாக ஜபம் பண்ணுவோம். பிரியமானவர்களே, இந்த ஜனங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமும் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. த ஹார்ட் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் ஹிம். அந்த ஹார்ட் வந்து தேவனுக்கு அருகாமல் இல்லை, ஒரு பெரிய பாவம். நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே, நம்முடைய ரிலிஜனால், நம்முடைய பழக்க வழக்கங்களினாலே கற்பிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இப்போ நம்ம திருத்துறதற்காக, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களை திருத்துவதற்காக தேவன் அசிரிய சேனையை அனுப்புகிறார். ஸோ அசிரியன் ஆர்மி இஸ் கம்மிங் அகெயின்ஸ்ட் இஸ்ரலைட்ஸ். த வெரி பர்பஸ் இஸ் டு பிரிங் தம் பேக் டு காட். தேவனிடத்தில் அவர்களை கொண்டு வரும்படியாக தேவன் இப்படிப்பட்ட ஒரு சேனை, அவர்களுக்கு விரோதமான சத்துருவை அனுப்புகிறார். ஆனால் என்ன செய்கிறாங்களாம், வேர்ஸ் 14 பதினான்காவது வசனம். அதனால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். பெரிய அதிசயத்தை செய்வேன். என்ன அதிசயத்தை செய்கிறாரு? நம்ம அதிசயத்தை செய்வார், அற்புதத்தை செய்வார் அப்படின்னு இந்த வாக்கு தத்துவத்தை கூட சிலர் தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தர் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக நமக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வார். அது என்ன அதிசயம் தெரியுமா? நல்லா கவனிங்க, தொடர்ந்து வாசியுங்கள். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு, நம்முடைய ஞானம் கெட்டு போகிறதான் அவர் செய்கிற அதிசயம். இதை தவறாக சிலர் ப்ராமிஸாக எடுத்துக்குவாங்க. அவர் தம்முடைய ஜனங்களின் நடுவே ஆச்சரியமான அதிசயத்தை, என்ன அதிசயம்? உன் ஞானம் கெட்டு போகும், உன் ஞானம் கெட்டு போகும். ரொம்ப ஞானின்னு நினச்சேன், ஞானமாக எல்லாத்தையும் செய்தரலாம்னு நினச்சேன். எதற்காக? உன் மேல உள்ள அன்பு. உன்னுடைய ஞானத்தினாலே நீ கர்த்தரோட அதிகமாக வழி விலகி போகிறாய். யூ கட் அ ஃபார்ம் ஆஃப் ரிலிஜன் பட் யுவர் ஹார்ட் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் த லார்ட். யுவர் வெரி வாய்ஸ், யுவர் விஸ்டம் இஸ் அ ஹிண்ட்ரன்ஸ் ஃபார் யூ சீக்கிங் த ட்ரூ காட் இன் த ட்ரூ ஃபார்ம். உண்மையான தேவனை உண்மையான வழியில் ஆராதிப்பதற்கு நம்முடைய ஞானம் நமக்கு தடையாக இருக்கும் என்று சொன்னால், ஞானிகள் ஞானத்தை கெட்டுப்போக பண்ணி அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த விவேகிகளுடைய விவேகம், தே ஹவ் லாட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் சயின்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபினான்ஸ், கணிதத்தை பற்றி உள்ள புரிந்து கொள்ளுதல், பொருளாதாரத்தை பற்றி புரிந்து கொள்ளுதல், சமூகவியல் புரிந்து கொள்ளுதல், எல்லா விவேகமும் இருக்குது. இந்த விவேகத்தை எல்லாம் மறைந்து போக பண்ணுகிற ஒரு அதிசயத்தை பண்ணுகிறார். இப்போ சத்துரு விரோதமாக வர்றான், இவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு இந்த சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணுறாங்களாம், இப்போ தான் நம்ம 30:1 வருகிறோம். chapter 30:1 பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி, பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி. இப்போ ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எனக்கு ஒரு வழிகாட்டு, என் தவறை மன்னியும் என்று சொல்லாமல் ஆண்டவரை மைனஸ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க, என்ன செய்யலாம், இப்படி செய்யலாமா? பிரியமானவர்களே, நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள் ஒருவர் நல்லா ஊழியம்லாம் செய்வார். குறிப்பாக கிட்டார் வாசித்து பாட்டு பாடுகிற ஒரு ஊழியம், அவருக்கு ஒரு அவங்க அக்கா வந்து நல்ல தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள் என்று சொல்லப்பட்டவர். ஒரு பொண்ணு பார்க்க போயிருக்கிறாங்க. பொண்ணு பார்க்க போன இடத்துல அந்த அக்கா ரொம்ப ஜெபம், ஆண்டவரே நீரே எங்களை வழிகாட்டி கொண்டு வந்து தீர்க்க தரிசனம் சொல்கிற அக்கா ஜபிக்கிறாங்க. இவங்களும் பெந்தய கோஸ் தான், அவங்களும் பெந்தய கோஸ் தான். ஆனால் சில வேளைகளில் அது வேகாத கோஸ் தான் இருக்கும். பிரியமான அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேரம் பேச ஆரம்பித்தாங்க. இவங்க ஒரு தொகை கேட்க, அவங்க ஒன்று நாங்கள் தாரோம்னு சொல்ல, உண்மையாக சொல்கிறோம், அநேக ஆண்டுகளுக்கு முன்பு தான், கிட்டத்தட்ட 72-73 அந்த காலகட்டமாக இருக்கும், அன்றைக்கு ஒருவேளை 500 ரூபாய் என்பது ஒரு பெரிய தொகையாக இருக்கலாம். ஒரு 500 ரூபாய் வித்தியாசத்தில் அந்த திருமணம் நின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் ஊழியம் செய்கிறவர், அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள், தீர்க்க தரிசனம் வரம்பெற்ற ஒரு தீர்க்க தரிசனி,
இந்த மீன் கடையில் பேரம் பேசுறது போல் அப்போ தான் நான் ரட்சிக்கப்பட்ட புதிது. அன்றைக்கே எனக்கு சிரிப்பாக இருந்தது, இவர்களுக்கு கர்த்தர் தேவையில்லை, இவர்களுக்கு கர்த்தர் தேவையில்லை என்று சொல்லி அந்த நாட்களிலேயே நான் புரிந்து கொண்டேன். அப்படியான இவருடைய மாதம், இவருடைய வாரம், இவருடைய ஊழியம் வெளிப்பூச்சானது. கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார் என்று சொன்னால் 500 ரூபாய்க்காக அந்த திருமணத்தை நிறுத்துவார்களா? ஆனால் நான் அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷையை திருமணம் நடக்காமல் போனதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, சில வேர்ல சில ஊழியக்காரர்கள் சில பையனுக்கு நல்லா தேடி பொண்ணு பார்த்து வைப்பாங்க. இந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தி ஓரளவுக்கு ஒத்து வந்தவுடனே இப்போ தான் மாப்பிள்ளோடைய அப்பா சொல்லுவார், சரி எல்லாம் நம்ம மற்றதெல்லாம் நம்ம பிறகு பேசிக்குவோம், இனி பாஸ்டில் தொந்தரப்படுத்த வேண்டாம். அப்படின்னா அதில் ஒரு சின்ன டெக்னிக்கல் டேம், இனி நம்ம பேச போகிற காரியங்களில் பாஸ்டர் இருக்க முடியாது, கொடுக்கல் வாங்கல். அதனால் என்ன செய்ய வேண்டாம், இனி பாஸ்டில் தொந்தரப்படுத்த வேண்டாம். அட பாவமே, உங்கள் பேச்சு வார்த்தையில் பாஸ்டரே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே, அந்த பேச்சு வார்த்தையில் தெய்வம் இருப்பாரா? பிறகு திருமண வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுமா? யோசித்து பாருங்க, எத்தனை காரியங்களில் நம்ம தேவனை அல்லாமல் ஆலோசனை பண்ணுறோம். பாவத்தோடு பாவத்தை கூட்டுறோம், பாவத்தோடு பாவத்தை கூட்டுறோம். தேவனை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறார்கள். ஆவியானுடைய நடத்துதல் வேண்டாம். எனக்கு நான் விரும்புகிறது போல் ஒரு பெண் வேணும், என்னுடைய விருப்பம் நிறைவேறணும், என் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றணும், என்ன ஆவியானவர் நடத்த வேண்டாம். பிரியமானவர்களே, என் வாக்கை கேளாமல், ரெண்டாம் வசனம், we are not waiting for God's word. என் வாக்கை கேளாமல் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டுமென்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ அசிரியன் யுத்தத்துக்கு வரான், அசிரிய இராணுவம் யுத்தத்துக்கு வருது. ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய அப்படின்னு ஆலோசனை கேட்காம, ஆ ரைட், எகிப்தை கூடுவோம், எகிப்துக்கு நம்ம காசு கொடுத்து எகிப்தை நம்ம டீமில் சேர்த்து, இவங்க ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க. இவங்களை அவர் சொல்கிறாரு, முரட்டாட்டம் உள்ள ஜனம் என்று சொல்கிறார். மூன்றாம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பார்வனுடைய பெலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு லட்சியாகவும் இருக்கும். அந்த பெலன் உங்களுக்கு வெட்கமாக இருக்கும், அவன் உங்களுக்கு உதவி செய்வான்னு நினைக்கிறீங்களே. தேவன் என்னை என்ன செய்ய சொல்கிறான்னு தெரியாமல் இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்க என்று ஓடுறோம் பாருங்க. அவருடைய ஆலோசனை இல்லாமல் நம்முடைய ஆலோசனையின்படி, அது நமக்கு வெட்கமாக முடியும். அந்த நிழலில் ஒதுங்க பார்க்குறியே, அது உனக்கு லட்சியாக முடியும். அவர்கள் பிரபுக்கள் சோவானிலே போய் அவர்கள் சானாதிபதிகள் ஆனேஸ் மட்டும் சேருகிறார்கள், ஆனாலும் தங்கள் சகாயத்திற்கும் பிரயோஜனத்திற்கும் உதவாமல் வெட்கத்துக்கும் நிந்தைக்குமே உதவும் ஜனத்தினாலே யாவரும் வெட்கப்படுவார். அநேக வேளைகளில் நம்ம தேவ ஆலோசனையை கேட்காம எந்த மனுஷரிடத்துல உதவிக்கு போகிறோமோ அவங்களாலேயே வெட்கப்பட்டு, பிரியமானவர்களே, அவர்களாலேயே முகத்தில் சாணம் பூசப்பட்டு திரும்புகிற காரியங்களும் உண்டு. நீ எந்த எகிப்தை நம்புகிறாயோ அந்த எகிப்தாலேயே நீ வெட்கப்படுவாய். கதை சொல்கிறார், அநேக வேளையில் நம்ம எல்லாருமே இந்த பிழை பண்ணுகிறோம், இந்த பிழை விடுகிறோம். அந்த ஜனத்தாலேயே உனக்கு வெட்கம் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 6வது வசனம், தெற்கே போகிற மிருக ஜீவன்களின் பாரம், தெற்கே என்றால் எகிப்துக்கு போகிற மிருக ஜீவன்களின் பாரம், துஷ்ட சிங்கமும் கிழச்சிங்கமும் வீரியனும் பறக்கிற கொள்ளிவாய் சர்ப்பமும் வருகிறதும் நெருக்கமும் இடுக்கமும் அடைவிக்கிறதுமான தேசத்திற்கு அவர்கள் கழுதை மார்களுடைய முதுகின் மேல் தங்கள் ஆஸ்திகளையும் ஒட்டகங்களுடைய முதுகின் மேல் தங்கள் பொக்கிஷங்களையும் தங்களுக்கு உதவாத ஜனத்தண்டைக்கு ஏற்றி கொண்டு போகிறார்கள். ஒரு அருமையான ஒரு ஒரு விஷுவல், ஒரு காட்சியை பார்க்கிறோம். பிரியமாலும் எகிப்துக்கு போகிறாங்க, எகிப்து நமக்கு ஹெல்ப் பண்ணுமுன்னு அந்த எகிப்தை அவர் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. துஷ்ட சிங்கம், கிழச்சிங்கம், விரியன், ப
பறக்கிற கொல்லிவாய் சர்ப்பம் பிரியமானவர்களே நெருக்கம் இடுக்கம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. நம்ம சிலர் இடத்துல நமக்கு உதவி செய்வாங்க, நம்மளை காப்பாற்றுவாங்க, அவங்க தான் என்னை காப்பாற்றுவாங்க என்று சொல்லி தேவனை நம்புவதை விட அவங்ககிட்ட போய் சொல்கிறோம், உங்களை தான் மலை போல் நம்பிக்கிட்டு இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு பெண்ணிடத்தில் சொல்கிறாரு, உங்களை தேவனை போல் நம்பியிருக்கு. தேவன் கேட்பார் இல்லையா? இப்போ அந்த எகிப்து துஷ்ட சிங்கம், கிளச்சிங்கம், விரியன், பறக்கிற கொல்லிவாய் சர்ப்பம், இடுக்குமே நெருக்கமும் இருக்குது. அந்த எகிப்தினுடைய உதவியை பெற்றுக்கொள்வதற்காக கழுதை மரிகளுடைய முதுகின் மேல் தங்கள் ஆஸ்திகளையும், ஒட்டகங்களுடைய முதுகின் மேல் தங்கள் பொக்கிஷங்களையும் ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. அதாவது அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்காக லாரி லாரியாக, லோடு லோடாக, இன்னும் சொல்லப்போனால் கண்டெய்னர் கண்டெய்னராக பொக்கிஷங்களை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. யார்கிட்ட? உதவி செய்ய முடியாத அவங்ககிட்ட. சிறிய சேனை வருகிறது, ஒரு நெருக்கம் ஒரு இடுக்கன் வருகிறது. ஆண்டவரே நான் என்ன செய்யன்னு கேட்குறதுக்கு பதிலாக ப்ரீஃப் கேஸில் ப்ரீஃப் கேஸாக நீ எடுத்துக்கிட்டு யார்கிட்ட போகிற? யார் உங்களுக்கு உதவி செய்வான்னு நம்பி போகிற? அந்த கழுதை மேலும் ஒட்டகத்து மேலும் லோடை ஏற்றிக்கிட்டு, இவங்க தான் நமக்கு வேலை வாங்கி தருவாங்க, இவங்க தான் நமக்கு ப்ரமோஷன் தருவாங்க, இவங்க தான் நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றுவாங்க அப்படின்னு எகிப்தை நம்பி இந்த லோடெல்லாம் தூக்கிட்டு போறிய. அதனால் ஏழாம் வசனம் சொல்கிறாரு, எகிப்திய சகாயம் பண்ணுவது வியத்தமும் வீணமாம், ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். இப்போ ஆசிரியம் எனக்கு விரோதமாக வாரான், கொஞ்சம் அமைதியில் உட்காந்து ஃபஸ்ட்டு சாம்சன் ரே ஒரு மெசேஜ் எடுத்தாங்க, ஸ்டாப் லிசன் ப்ரொசீட், நில் கவனி புறப்படு, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு, ஓடாத. இதில் ஒரு முரட்டாட்டத்தை கருத்து சொல்கிறார். சொல்லிட்டு அவருடைய ஜனங்கள் தான் வாசிக்கிறோம், தொடர்ந்து வாசிங்கள் 9-8 வசனம். இப்பொழுது நீ போய் இது பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி ஒரு புஸ்தகத்தில் வை. பிரியமானவர்களே, இது அந்த இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, யூத ஜனத்துக்கு மாத்திரமல்ல, எல்லா காலத்திலும் இப்படி தான் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நம்ம இந்த பிழையை பண்ணுகிறோம். இது எல்லாருக்காக ஒரு புத்தகத்தில் எழுதி வை. ஏனென்றால் வாசிங்க, இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும், பொய் பேசுகிற பிள்ளைகளும், கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். இந்த கர்த்தருடைய ஜனம், இந்த எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனம், பிரியமலை செங்கடலை கடந்தவர், பகலில் மேகஸ்தம்பத்தில் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தால் நடத்தப்பட்டவர்கள், கண்மலையின் தண்ணீரால் தாகம் தீர்த்தவர், 31 ராஜாக்களை ஜெயமெடுத்து 7 ஜாதிகளை மேற்கொண்டு வாக்குத்தத்தம் பண்ண கானான் தேசத்தை பெற்றவர்கள், இவர்கள் கலகமுள்ள ஜனம், அங்கே முரட்டாட்ட ஜனம் என்று பார்த்தோம், ரிபல்லியர்ஸ். இந்த கலகமுள்ள ஜனம் என்பது மூல மொழியில் மனதில் ஒரு கசப்பை வைத்திருக்கிற ஜனம். ஆண்டவர் என்ன செஞ்சார், ஆண்டவர் நம்பி என்ன பிரயோஜனம்? அந்த கலகத்துக்கும் இந்த கலகத்துக்கும் ஒரு சின்ன வேறுபாடு உண்டு, அது முரட்டாட்டம். இது ஒரு பிட்டர் ஃபீலிங்ஸ், ஒரு அதிருப்தி, இது ஒரு அதிருப்தி உள்ள ஜனம். பொய் பேசுகிற பிள்ளைகள், கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரர்கள், இவங்க கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறாங்க. பிரியமல்லனால தான் 10 வசனத்தில் வாசிக்கிறோம், இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும், ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாக எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவர்களை திருஷ்டியுங்கள் என்றும், நீங்கள் வழியை விட்டு பாதையினின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். இவங்களுக்கு என்னன்னா, யாரும் உண்மையான தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடாது, யாரும் கர்த்தருடைய வார்த்தையை யதார்த்தமாய் சத்தியமாய் பேசக்கூடாது.
ஏதோ மனசுக்கு எதமா கர்த்தனை ஆசீர்வதிப்பார், நீ வாழாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், இப்படி கர்த்தனை உயர்த்துவார், இப்படி ஏதானாலும் சொன்னால் அதை கேட்டுட்ருப்போம். யதார்த்தமெல்லாம் பேசாதீங்க. எங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆலோசனை எல்லாம் வேணும். ஆனால் ஒரு மதம் வேணும், ஒரு ரிலிஜன் வேணும். வாய் நல்ல கர்த்தரை நாங்கள் ஆராதிப்போம். வீல் ஹாவ் அ ஃபார்ம் ஆஃப் அ ரிலிஜன், பட் வி டோன்ட் வாண்ட் ட்ரூத். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவருடைய நிலை இதுவாகத்தான் இருக்குது. வி டோன்ட் வாண்ட் ட்ரூத், பட் வி வாண்ட் ஹேவ் அ ரிலிஜன். எங்களுக்கு சத்தியம் வேண்டாம், ஒரு மதம் வேண்டும், ஒரு வழிபாட்டு முறை வேண்டும். எங்கள் நிந்தை நீங்கும்படியாக நாங்கள், எங்களுக்கு ஒரு மதம் இருக்குது என்று இருக்கணும். ஆனால் உண்மையான கர்த்தருடைய வசனம் வேண்டாம் பிரியமல்ல. இப்படி இருக்கிறனால பன்னெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்து இடுக்கவும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி இதை சார்ந்து கொள்கிறபடியால். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை வெறுத்து, சத்தியத்தை வெறுத்து இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்ளுகிறபடியால் அந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த சுவரில் விழ பிதுங்கி நிற்கிறதும் திடீரென்று சடுதியாய் இடிய போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும். தேவ நீதி உள்ளவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார், இப்படி நீங்கள் ஒரு ஃபார்மல் ரிலிஜனை வச்சுக்கிட்டு உங்கள் மனதின் ஆலோசனையின்படி நீங்கள் ஓடிக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் கர்த்தர் மேலே ஒரு கசப்பை வைத்து கொண்டு இருக்கிறபடினால இந்த அசீரியன் உங்களுக்கு விரோதமாக வர்றத இன்னொரு விஷுவலில் விளக்குறாரு. ஒரு சுவர், அந்த சுவர் அப்படி இடிந்து தடீர்னு உள்ள போகுது. அப்படி சுவர், ஒரு உயர்ந்த சுவர் விழ பிதுங்கி இருக்குது, திடீர்னு சடுதியாக இடிய போகிறது. அப்படி ஒரு வெடிப்பை போல் இருக்குது. திடீர்னு ஒரு அழிவு வரும், திடீர்னு பயங்கரமான அழிவு வரும். ஏன்னா நீங்கள் வந்து கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடக்கணும், கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் வேணும், சத்தியம் வேணும்ன்றல்ல. ஏதோ ஒரு ரிலிஜன் இருக்குது, ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறோம், பாட்டு பாடுறோம், நல்ல பிரசங்கம் இருக்குது, நல்ல மியூசிக் இருக்குது. அதனால தான் பிரியமானவர்களே, ஒரு நாத்திகன் சொன்னான், ரிலிஜன் இஸ் தி ஓபியம் ஆஃப் மாசஸ். மதம் என்பது அநேகருக்கு ஒரு போதைப்பொருள் மாதிரி. அப்படியே போய் கோயிலில் உட்காந்துருந்தால் எல்லாத்தையும் மறந்துடலாம். ஆனால் வீட்டுக்கு வந்து அதே தான், எப்படி போதை திரும்பின உடனே அந்த நிலைமை அப்படியே இருக்குமோ அதே போல் தான். ரிலிஜன் இஸ் தி ஓபியம் ஆஃப் மாசஸ். நிறைய பேர் கோயிலுக்கு போகிறது இட்ஸ் அன் ஓபியம், இது தண்ணி அடிக்கிற பழக்கம் மாதிரி, பெரிய மல்லை கஞ்சா சாப்பிட்ற பழக்கம் மாதிரி. ஞாயிற்றுக்கிழமைனா ஆராதிக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு முடியாது, அதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. ஆனால் சத்தியத்திலிருந்து தூரமாக இருக்கிறார்கள். அதனால் அவங்களுக்கு கர்த்தருடைய நீதி சடுதியாக இருக்கும் என்று சொல்லுகிறார். 14 வசனம், அவர்களை அவர் தப்பு விடாமல் உடையும்படி குயக்கலத்தை நொறுக்குவது போல அவர்களை நொறுக்குவார். அவருடைய ஜனம்தான், ஆனால் தேவ நீதி உள்ளவர். அதனால் ஒரு பானையை, ஒரு மண்பானையை நொறுக்குவது போல் நொறுக்குவார். அடுப்பிலே நெருப்பு எடுக்கிறது, அப்படி ஒரு மண்பானையை உடைச்சதில் ஒரு சின்ன துண்டு, ஒரு ஓடு, அந்த ஓடு அடுப்பில் நெருப்பு எடுக்கிறதற்கும் குளத்தில் தண்ணீர் மொழ்கிறதுக்கும் கூட நொறுக்கின துண்டுகளில் ஒரு ஓடாகிலும் அகப்படாதே போல் அப்படி பவுடர் ஆக்கிடுவார். அந்த உடஞ்சி போன பானை ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அவர் நீதி உள்ள தேவன் அல்லவா? அவர் நம்ம நேசிக்கிறார் அல்லவா? எப்படியாகலும் நம்மளுடைய பக்கத்தில் திருப்ப வேண்டும் என்று சில சூழ்நிலைகளை உருவாக்குகிறார். ஆனாலும் நாம் முரட்டாட்டம் பண்ணுகிறோம். அதெல்லாம் தொடர்ந்து சொல்லுகிறார், வாசிங்க. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமரிக்கும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகி தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிர. ஆனால் இந்த கர்த்தருடைய ஜனத்துக்கு அப்படி செய்ய மனசு இல்லை. ஏசாயா கொண்டு பேசுறார், இப்போ மாதிரி மனம் திரும்புங்க. ஏசாயா காலத்தில் தான் அந்த அசிரிய படையெடுப்பு வருகிறது. இப்போதாவது மனம் திரும்புங்க.
எகிப்து நமக்கு உதவி செய்யும், அங்கங்கே ஓடாதீங்க, கொஞ்சம் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருங்க என்று சொன்னால் இப்போதும் அவர்களுக்கு மனதில்லை. 16 வசனம், அப்படி அல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடி போவீர்கள், வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். உட்காந்து அமர்ந்திருங்க, கர்த்தர் பக்கம் திரும்புங்க. இல்லை இல்லை இல்லை, நாங்கள் எப்படியா தப்பிச்சுக்குவோம், அவன் வந்தான்னா குதிரையில் ஏறி ஓடி போடுவோம், கார் எடுத்துகிட்டு பறந்துடுவேன், இல்லை ஃப்ளைட்டில் போயிடுவேன் அப்படின்னா உன்னை துரத்துறோம், அதை விட வேகமாக துரத்துறோம். உனக்கு வருகிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் இன்னும் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது, எங்கே ஓடி போவேன், ஓடி போகிறே, சரி ஓடிப்போ. எவ்வளோ தூரம் ஓடி போகிறாங்களா? 17 வசனம், நீங்கள் மலையூச்சியின் மேல் ஒரு கம்பத்தைப் போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியைப் போலவும் மீந்திருக்கும் மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள். இப்போ ஓடி போகிறோம் ஓடி போகிறோம்னு சொன்னால கடைசியில் பார்த்தா ஒரு மலை உச்சி, அதில் ஒரே ஒரு கம்பம் இருக்குது, எப்படி இருக்கும், வேறு மரம் ஒன்றுமே இல்லை, ஒரு கம்பம் மாத்திரம் மலை உச்சியில் இருக்கு. அதே மாதிரி புதர் சொல்லுவாங்களே, துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி போயிட்டாங்கன்னு, அப்படி எல்லோரும் ஓடி போவீங்க, ஒன்று சத்துரு ஒருவன் பயமுறுத்த 1000 பேர் ஓடுவீங்க, 5 பேர் பயமுறுத்த 5 சத்துரு போதும், நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள். எங்கே ஓடி போவ, ஓடிப்போ, எவ்வளோ ஓட முடியுமோ ஓடிப்போ. ஒருவன் பயமுறுத்த 1000 பேர், 5 பேர் பயமுறுத்த இஸ்ரவேல் ஜன் அவ்வளோ ஓடி போடும், அப்படி ஓடி போவீர்கள் சொல்லிட்டு தான் சொல்கிறாரு 18 வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஆனால் இவ்வளோலாம் நடந்தாலும் உங்களை தெரிந்து கொண்ட தேவன், உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் இன்றைக்கும் உங்களோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பார், உங்களுக்கு கிருபை செய்யும்படி. To be gracious unto you. To be gracious unto you. அவர் காத்திருப்பார். பிரியமானவர்களே, எகிப்துக்கு ஓடி போகிறோங்கிறீங்க, இல்லை வேகமான குதிரையில் ஏறி ஓடி போய் தப்பித்துக்கும் சொல்கிறீங்க, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி. எப்போ மாதிரி என் பிள்ளை மனம் திரும்பி என்கிட்ட வராதா, என் வார்த்தையை கேட்காதா, என் ஆலோசனைக்கு செவிகூடாதா என்று சொல்லி உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார், உங்களுக்காக காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அந்த நீதி செய்கிற தேவன் என்றால் அவருடைய நீதி தான் நாம் தவறு செய்யும்போது நமக்கு இந்த சிக்ஷையை கொண்டு வருகிறது. அவருடைய நீதி தான் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவரை காத்திருக்க பண்ணுகிறது. அதான் நல்ல அப்பா. தவறை கண்டிக்கிறார், சிட்சிக்கிறார், ஆனாலும் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றே காத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை ஒரு மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தை, தனித்திருக்க ஒரு கம்பத்தை போல நம் விடுபட மட்டுமாக அவர் கைவிடுவார், ஆனால் முற்று முடிய நம்மை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார், அதுவும் அவருடைய நீதி தான். எப்படி ஆகில என் பிள்ளையை ஆசீர்வதிப்பதான் எனக்கு பிரியம். நீங்கள் அழிந்து போவது, நாம் அழிந்து போவது அவருடைய பிரியம் அல்ல, நம்முடைய குடும்பம் அழிந்து போவது அவருடைய பிரியம் அல்ல, உங்களுடைய ஊழியம் அழிந்து போவது அவருடைய பிரியம் அல்ல. பிரியமானவர் நமக்காக தன் ஜீவனை கொடுத்தவர், நமக்கு இரக்கம் செய்யும்படி அவர் காத்திருப்பார், அவர் எழுந்திருப்பார், மனதுருகும்படி எழுந்திருப்பார். பிரியமானவர்கள், அவருடைய கம்பேஷன், அவருடைய மனதுருக்கம் கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிக்கும். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான். ஆண்டவரே, நாங்கள் தவறு செய்தோம், உறுப்பிதாக்கள் தவறு செய்தார், உண்மை இல்லாமல் நாங்கள் ஆலோசனை பண்ணி இந்த காரியத்தில் ஈடுபட்டோம், எங்களுடைய மனதும் எங்களுடைய இது இருதயம் விரும்பினதை நாங்கள் செய்தோம்,
எகிப்தங்களுக்கு உதவும் என்று நம்பினோம். யா மணி ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிங்கப்பா என்று மனம் திரும்பி கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று காத்திருப்போமே ஆனால் பாக்கியவான்களை அவர் கைவிட மாட்டார். அப்படி காத்திருக்கிறவர்களுக்காக அவர் காத்திருக்கிறார். அப்படி காத்திருக்கிறவர்களுக்கு அவர் என்ன செய்வார் பிரியமானவர்களே? ஆனாலும் உங்களுக்கு இறங்க முடியாது. ஆனாலும் என்பது ஆங்கிலத்தில் ஆன் தேர்ஃபோர்னு இருக்கும், ஆகையால்ங்கிற மாதிரி அவர் செட் அப் ரைட், அப்படி உறுதியாக இருக்கார். அவர் உறுதியாக இருக்கார். நீ மனம் நீ அவரிடத்தில் திரும்பினால் அவரிடத்தில் திரும்புவார். நீ அவரை தேடினால் அவர் உனக்கு காணப்படுவார். நீ அவருக்கு நோக்கி கூப்பிட்டால் அவர் பதில் தருவார். ஹி இஸ் செட் அப் ரைட். அவரை விட்டு நாம் ஆலோசனை பண்ணுவோமானால் அவர் நம்முடைய ஞானத்தை கெட்டுப்போக பண்ணுவார். பெரிய அதிசயம். என்ன அதிசயம்? அவன் ஞானத்தை கெட்டுப்போக பண்ணுவார். உன் விவேகம் ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார். பெரிய விவேகின்னு நினைச்சியா? ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார். அதே வேளையில் உன்னை ஆசீர்வதிக்க முடி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு. நாம் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று அவருடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருப்போமானால் நாம் பாக்கியவான்கள், பிளஸட் பீப்புள். இந்த ஆனாலும் என்ற சொல், ஆனாலும் என்ற அந்த சொல் செட் அப் ரைட், அப்படி உறுதியாக நிற்கிறார், உத்தமமாக நிற்கிறார், அப்ரைட்டாக இருக்கார். பிரியமானவர்களே, அவர் என்னெல்லாம் செய்வாருங்கிற மாத்திரம் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். 19 வசனம் வாசிங்க. சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள், இனி நீ அழுது கொண்டிராய். இந்த சியோனை சேர்ந்தவர்களுக்கு கூட வாழ்க்கையில் கண்ணீர்லாம் வருது. இப்போ ஏன் இந்த சியோன் அழுது? ஆண்டவரே நாங்கள் உண்மை இல்லாமல் ஆலோசனை பண்ணி ஆண்டவரே இவங்க உதவி செய்வாங்க அவங்க உதவி செய்யுங்கம்மாங்கன்னு சொல்லி அவங்க பின்னால் போய் நேரத்தையும் பணத்தையும் பொருளையும் செலவழித்து கிடைச்சது வெக்கமும் நிந்தையும் அவமானம் மட்டும்தான். வாழ்க்கையே கெட்டுப்போச்சு. எந்த சியோனை சேர்ந்த ஜனங்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அவங்க இவ்வளவு முரட்டாட்டம் பண்ணாங்க, கலகம் பண்ணாங்க, கர்த்தருடைய வார்த்தையை வெறுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு அவங்க தன்னை தாழ்த்தி கர்த்தருடைய முகத்தை தேடும்போது, பிரியமானவர்களே, அவர் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு யாருக்கு கர்த்தருடைய ஆலோசனையை வேண்டாம் என்று தள்ளினாயே, கர்த்தருடைய ஆவியை நான் நடத்த வேண்டாம் என்று நினைத்தாயே, எகிப்து எனக்கு உதவி செய்யும் என்று நினைத்தாயே, இன்றைக்கு வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு அழுது கொண்டிருக்கிறாயே, ஆண்டவரே எனக்கு ஏதாவது வழி திறக்க மாட்டாரா என்று காத்திருக்கிறாயே, உனக்கு அவர் மறு உத்தரவு அருளி செய்வார். அதாங்க நம்ம தெய்வம், அதான் நம்முடைய தெய்வம். முதல் காரியம் அவர் என்ன செய்வார்? யூல் ஆன்சர் யுவர் ப்ரேயர். என்றைக்கு நான் மனம் திரும்பி ஆண்டவரே நீர் என்னை நடத்தும், என்னை மன்னியும் என்று யதார்த்தமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க காத்திருக்கிறோமோ அப்போ நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுப்பார். ஃபஸ்ட்டு பிளஸ்ஸிங், காட் வில் ஆன்சர் யுவர் ப்ரேயர். ரெண்டாவது பிளஸ்ஸிங் வாசிங்க, 20 வசனம். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும். கொடுத்தாருங்க, கொடுத்தார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தை கொடுத்தார், அதை டேஸ்ட் பண்ண வச்சார். உபத்திரவத்தின் தண்ணீரை குடிக்க வைத்தார். அவர் தான் கொடுத்தார், அனுமதித்தார். அப்படி அனுமதித்திருந்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். இங்கே ஒரு அருமையான ஒரு இலக்கணம் இருக்கிறது தமிழ் மொழிபெயர்ப்பில். உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள் என்று இருக்கிறது. மூல மொழியில் ரொம்ப அழகாக இருக்குது. உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார். அந்த சப்ஜெக்ட் ப்ளூரலில் இருக்கு. அந்த ப்ரெடிகேட், அந்த வேர்ப் சிங்குலரில் இருக்குது. அந்த போதகர்கள் ஒருமையை குறிக்குது. தேவத்துவத்தினுடைய அந்த ஒன்றான மெய் தெய்வத்தினுடைய
பண்மை ஏலோஹிம் பிரியமானவர்களே ஒன் இன் மெனி மெனி இன் ஒன் ஒரே தெய்வம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறோம் நீன்னு சொல்கிற நீங்கள் என்ற பன்மையில் விழிக்கிறோம் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அதே போல் அந்த போதல் என்ற பன்மை தெய்வத்தை காட்டுது இந்த தேவன் பல தீர்க்க தரிசிகள் மூலமாக தரிசனக்காரர்கள் மூலமாக அவருடைய ஊழியக்காரர்கள் மூலமாகலாம் பேசினார் அதெல்லாம் அன்றைக்கு செவி கொடுக்காமல் போயிட்டோம் இன்றைக்கு பிரியமானவர்களே அந்த போதகர் நமக்கு தம்மை வெளிப்படுத்துவார் இயேசு தம்முடைய சீடரிடத்தில் சொன்னார் நான் உங்களில் அன்பாக இருந்து உங்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் ஐ வில் லவ் யூ அண்ட் ரிவீல் மை செல்ஃப் டு யூ நடுக்கடலில் மாட்டிக்கிட்டாங்க முன்னுக்கும் போக முடியலை பின்னுக்கும் போக முடியலை அமிழ்ந்து போவோம் என்று நினைத்தாங்க இனி தப்பி பிழைக்க வழி இல்லை என்றிருந்தாங்க இயேசு தண்ணீரின் மேல் நடந்து வந்து அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் சேரா அப்படின்னு சொன்னார் தேசையோ திடன் கொள்ளுங்க என்று சொன்னார் கர்த்தர்களை பார்த்து சொல்கிறார் இந்த நெருக்கமான சூழ்நிலையில் நீங்கள் அழுது கொண்டு அவருடைய முகத்தை தேடும்போது அவர் மறைந்திருக்க மாட்டார் எப்படி ஆகிலும் உங்களுக்கு தன்னுடைய அன்பை தன்னுடைய மனதுருக்கத்தை தம்முடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்துவார் உங்கள் கண்கள் உங்கள் போதகரை காணும் உங்களை எப்படி ஆகிலும் அவங்கள தன்னை வெளிப்படுத்தாமல் அவர் இருக்க மாட்டார் அதுதான் அவருடைய நீதிங்க அதான் அவருடைய நீதி நீ தான் என்ன எல்லாமே எகிப்துக்கு போனால போ நாசமாக போ அப்படின்னு விட மாட்டார் அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறார் ஒருவேளை முரட்டாட்டத்தில் திரும்பாமல் போனால் நம்முடைய முடிவு விபரீதமாக இருக்கும் ஆனால் இன்றைக்காக நம்முடைய சத்தத்தை கேட்போமானால் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் அப்பா நீங்கள் தான் வழி என்று திரும்புவோமே ஆனால் அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்துவார் He will reveal himself to us. நம்முடைய கண்கள் அவரை காணும் எப்படி காணும் எப்படியாகிலும் வருவார் எப்படியாகிலும் நமக்கு தம்முடைய உதய ஒத்தாசையை அனுப்புவார் நாமும் கூட இருக்கிறேன் பயப்படாத அப்படின்னு சொல்லி அவருடைய வல்லமையை மனதுருக்கத்தை காருண்யத்தை கண்டிப்பாக அவர் வெளிப்படுத்துவார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக உன் கண்கள் உன் போதகர்களை காணும் சரி ஜபத்துக்கு பதில் கொடுப்பார் உனக்கு தன்னை வெளிப்படுத்துவார் ஹி வில் ஆன்சர் யுவர் ப்ரேயர்ஸ் ஹி வில் ரிவீல் ஹிம்செல்ஃப் டு யூ நம்பர் த்ரீ தட் வி ரீட் இன் வர்ஸ் 21 இருபத்தி ஓராவது வசனத்தில் வாசிக்கிறோம் வாசியுங்கள் நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் ஹல்லேலூயா மூன்றாவது நம்ம ஒரு காலத்தில் நான் எகிப்துக்கு போகிறேன் எகிப்து எனக்கு உதவும் இவங்க எனக்கு உதவுவாங்க அவங்க எனக்கு உதவுவாங்கன்றலாம் ஓடணும் இப்போ ஆண்டவரே தஞ்சோன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டோம் ஒப்பு கொடுத்துட்டு லெஃப்டில் திரும்புகிறதா ரைட்டில் திரும்புகிறதா எப்படி போகிறதுன்னு தெரியலை அவரே நம்பி காத்திருக்கிறோம் ஆனாலும் ஏதோ ஒரு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் எவ்வளோ அன்பானவர் தெரியுமா நம்ம கைட் பண்ண ஆரம்பிக்கிறோம் கைட் பண்ண ஆரம்பிக்கிற இதுதான் வழி இதை செய் மகனே இதை செய்யாத இதில் இன்வெஸ்ட் பண்ணு இந்த காரியத்தை நம்பி இறங்கு இதில் இறங்காத உன்னை கைட் பண்ணுற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார் அநேக வேலைகள் நமக்குள்ள வேதனை என்னை கைட் பண்ண யாருமே இல்லையே ஏன்னா இந்த சிச்சுவேஷனில் யார் கைட் பண்ணுவா பிரியமானவர் கண்டிப்பாக அவருடைய சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்கும் ஏதோ ஒரு வகையில் நம்ம கைட் பண்ணுவார் நமக்குள்ளாக அந்த மெல்லிய சத்தம் கேட்கு இதுதான் தம்பி என்னுடைய சாய்ஸ் தம்பி இது என் சாய்ஸ் இல்லை இது வேண்டாம் இது உனக்கு சரிப்படாது பிரியமானவர்களே இன்றைக்காகிலும் அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகிலும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க நான் எப்படியாவது ஓடி போய்க்குவேன் நான் எப்படியாவது தப்பிச்சுக்குவேன் என்று முரட்டாட்டம் பண்ணாது உங்களை தாழ்த்தி கத்துடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க இனி உங்களுடைய வாழ்க்கையை
உங்களுடைய திருமண வாழ்க்கை, உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ஊழியம், ஹல்லேலூயா, உங்களை கைட் பண்ண கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்கிறார். ஹி இஸ் வெயிட்டிங். நீ ஆண்டவரை நான் கைட் பண்ணும் அப்படின்னு காத்திருந்தா அவர் கிளீனாக கைட் பண்ணிட்டு போவார். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் அழகாக கொண்டு போவார். பிழை விடவே விட மாட்டார். என்னுடைய வாழ்க்கையினுடைய பல சூழ்நிலைகள், குறிப்பாக என்னுடைய திருமண வாழ்க்கை, கர்த்தர் கிளியராக கைட் பண்ணார். இது என்னால் உண்டானது அப்படின்னு என்னோடு கூட பேசினார். பிரியமானவர்கள், வீடுவிடாக போய் நான் ஸ்வீட் ஷாப்பில் பொண்ணுதடி போல் ஃபோட்டோஷாப்பில் எடுத்த படத்தெல்லாம் வச்சு பார்த்து மயங்கலை. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது அந்த பெண்ணுடைய வயது தெரியாது, அந்த பெண்ணுடைய தோல் நிறம் தெரியாது, எதுவுமே தெரியாது. கர்த்தர் என்னோடு பேசினார் என்பது மட்டும்தான் எனக்கு தெரியும். இன்றைய வரைக்கு ஆச்சரியமாக நடத்தி கொண்டிருக்கிறார். வேலையில் ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தினுடைய பொறுப்பு எடுக்க வேண்டும் என்ற நிலை வரும்போது, இன்னும் சொல்லப்போனால் நாங்களே ஒரு கல்வி நிறுவனம் தொடங்க வேண்டும் என்று ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கும் போது அழகாக ஊழியத்தை கொண்டு வந்தார். அதே போல் அழகாக இந்த சபை ஊழியத்தை கொடுத்தார். ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் அவருக்காக காத்திருக்கிறவளை அவர் நடத்துகிறார், அவருக்காக காத்திருக்கிறவளை அவர் நடத்துகிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும், எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும். பிரியமானவர்களே, ஒரு காரியத்துக்காக மனம் உடைந்து, ஆண்டவரே நீர் பேசும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட சேர்ந்து ஒரு ஊழியக்காரர் ஜெபிக்கிறார், நீங்கள் பேசும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு, ஃபோன் அடிக்குது, ஃபோனில் ஆன்சர் வருது, எங்கேயோ இருந்து ஆன்சர் வருது. என் தேவன் ரொம்ப நல்லவர், அவர் மறைந்திருக்க மாட்டார், அவர் சரியான கைட் பண்ணுவார். பாதை காட்டுமா யெகோவா, அவர் சரியாக கைட் பண்ணுவார். இதை வாங்கு இதை வாங்காத, இந்த ஊழியம் செய்ய செய்யாத, இந்த பிஸ்னஸ் பண்ணு பண்ணாத, நீ அது இல்லாமல் உன்னுடைய சொந்த ஆலோசனை செய்தானே இவ்வளோ கஷ்டப்படுற. நான் வேகமாக ஓடி போயிடுவேன், நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன், ஆட்டை வெட்டி காட்டில் போடுவேன், காட்டை வெட்டி ஆட்டுக்கு போடுவேன், என்னெல்லாமல் பண்ணி பார்த்து இன்றைக்கு ஜீரோவை தானே நின்றுட்டுருக்குற. உலகத்தான் ஒரு வேளை ஏதோ பண்ணி கொஞ்சம் ஷைன் பண்ணுற மாதிரி இருப்பான், ஆனால் கடைசியில் எங்கேயோ போய் முட்டிக்குவான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் தான் அவளுடைய சொந்த வழியில் போக விடவே மாட்டார். நொறுக்கி போடுவார். குயக்கலத்தை நெருக்குவது போல் ஒரு மண்பாண்டிய ஒரு மண்பா சட்டியை உடைக்கிறது போல் உடைப்பார். நெருப்பு எடுக்க கூட ஒரு ஓடு மாட்டாது. குளத்தில் போய் தண்ணி கொண்டுட்டு வர்றது கூட ஒரு ஓடு கிடைக்காது, அப்படி பவுடர் ஆக்கிடுவார். ஆனாலும் வெயிட் பண்ணிட்டு இருப்ப, இன்றைக்கு மனம் திரும்புவோமான. பிரியமானவர்களே, நம்ம கைட் பண்ணுவதற்கு அவர் ரெடியாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வாசியுங்கள் 22 வசனத்திலிருந்து, வேர்ஸ் 22. உன் சிறுபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆவரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு அதை சீ போ என்பாய். இப்படி கர்த்தர் நம்மளை கிரியை செய்யும்போது, நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கும்போது, நம்முடைய சொரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணங்களையும் தீட்டாக எண்ணி. இதுவரைக்கும் அதை நம்பினேன், அந்த விக்கிரகம் என்னை காப்பாற்றும், அதை மூடி இருக்கிற வெள்ளி காப்பாற்றும், இந்த ஆடை ஆபரணம் என்னை காப்பாற்றும், இதெல்லாம் என்னை காப்பாற்றும்னு நினச்சேன்.
பிரியமானவர்களே, இந்த நாட்களில் சிலர் சொன்னாங்க, ஏதோ இந்த பொண்ணு வெள்ளிலான்னு சொன்னால் ஆத்திர அவசரத்துக்கு கடையில் வச்சு வாங்கிடலான்னாங்க. எல்லா கடையும் லாக்டவுனில் மூடிட்டாங்க. அழுறாங்க, ஐயோ இதை வச்சு எடுக்கக்கூட வழி இல்லையே, காப்பாற்றுமா? சாதாரண ஒரு நுண்கிருமிக்கு அந்த வெள்ளி காப்பாற்றிடுமா? சாதாரண அந்த நுண்கிருமிக்கு அந்த பொன் காப்பாற்றிடுமா? சிப்போ இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தேன். யாருக்கு எது காப்பாற்றிருக்கு? அன்றைக்கு புலனத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு வேடிக்கையான ஒரு காரியத்தை பார்த்தேன். ஒரு சகோதரியுடைய ஒரு அம்மாவுடைய பீரோ பேசுது, பீரோவில் உள்ள துணிகள், அந்த ஃபார்மல்ஸ், அவங்க வேலைக்கெல்லாம் போகும்போது உடுத்துகிற அந்த துணிகள், அந்த துணியெல்லாம் சொல்லுதான், என்ன அவங்க பயன்படுத்தவே இல்லை, ஒருவேளை ஏதாவது விருந்து வீட்டுக்கு போயிட்டாங்களோ, ஆஃபீஸ்க்கு என்ன கட்டிட்டு உடுத்திட்டு போவாங்க, என்னெல்லாம் உடுத்தவே இல்லை, எதுவும் விருந்து வீட்டுக்கு போயிட்டாங்களோ அப்படின்ச்சான். உடனே எங்கே இந்த பட்டு புடவைலாம் கத்திச்சான், இல்லை இல்லை இல்லை, அவங்க விருந்து வீட்டுக்கெலாம் போகல, விருந்து வீட்டுக்கு போனால் என்ன உடுத்திட்டு போயிருப்பாங்க, என்ன உடுத்திட்டு போகல, நான் இங்கே தான் இருக்கிறேன், ஒருவேளை அவங்க ஏதாவது கேம்ப் அந்த மாதிரி எதுவும் போயிட்டாங்க போல், ரிட்ரீட்டு கேம்ப்பு அந்த மாதிரி எங்கே ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க போலன்னுச்சான். உடனே எங்கே இருந்த கேஷுவல்ஸ்லாம் கத்திச்சு தான், இல்லை இல்லை இல்லை, அவங்க ரெஸ்ட் எடுக்க போகல, ஏன்னா ரெஸ்ட் எடுக்க போனால் என்ன கொண்டு போயிருப்பாங்க, நான்லாம் இங்கே தான் இருக்கிறேன். இப்போ எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஷன், துணி மணிக்கலாம், பட்டு புடவையும் அங்கே தான் இருக்குது, பணிக்கு பிடித்த புடவையும் அங்கே தான் இருக்குது, ஏதாவது டூர் போனால் இல்லை எங்கேயாவது ரெஸ்ட்டுக்கு போனால் உடுத்துற அந்த திங்ஸும் அப்படியே தான் இருக்குது, இவங்க எங்கே தான் போயிருப்பாங்க? அப்போ அங்கே இருக்கிற ரெண்டு நைட்டி சொல்லித்தான், என்னன்னு தெரியல, டெய்லி எங்களை மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். 5 மாதம் அவ்வளோ தான் நடக்குது, எது காப்பாற்றிச்சு நம்ம, எது காப்பாற்றிச்சது? அந்த ரெண்டு வீட்டு பயன்படுத்துகிற ஆடையாக தானே இருக்கிறோம். சிப்போ எதை நம்பின, நம்ம நம்பின நகை நட்டு போல்ட்டு நம்மளை காப்பாற்றிச்சா? இப்போ நம்ம மனம் திரும்பும்போது அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் அது என்னை காப்பாற்றும் என்று நினைக்க மாட்டேன். அப்படி நினைப்போமானால் யோபு சொல்கிறான், தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுக்கு விரோதமான பகை, அது இருந்தால் தாங்க நம்மளை உலகத்தில் மதிப்பாங்க, 1 கிராம் என்ற கிடையாது, மதிக்காமல் போயிட்டாங்களா? போனாலும் கவலை இல்லை. பிரியமானவர்களே, அதெல்லாம் சீப்போ அப்படின்னு சொன்னால், 23 வசனம், அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார், அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும், அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும், அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். அப்படி மாத்திரம் நம்ம கர்த்தர் பக்கத்தில் திரும்பி வந்து ஆண்டவர் உண்மைதான் நம்பி இருக்கிறேன், இந்த விக்கிரகத்தை, இந்த சொரூபத்தை, அதை மூடி இருக்கிற பொண்ணை, வெள்ளிய, இந்த ஆடை ஆபரணத்தெல்லாம் நான் நம்பலப்பா, அப்பா நான் உண்மை தான் நம்பி இருக்கிறேன், இதெல்லாம் என்னை காப்பாற்றுன்னு நினச்சேன், மன்னிச்சுக்கோங்கப்பா, இதெல்லாம் எனக்கு அந்தஸ்தை தரும், சமுதாயத்தில் எனக்கு ஒரு உயர்வை தரும்லாம் நினச்சேன், மன்னிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு மாத்திரம் நீ மன்னிப்பு கேட்பாயானால், நீ மனம் திரும்புவாயானால், பிரியமானவர்களே, உன்னுடைய ஆடு மாடுகள் கூட விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்றுக்கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும். உன்னுடைய மிருக ஜீவன்களுக்கு கூட நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட் கிடைக்கும் சொல்லி சொல்றாரு. 25 வசனம், கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே. பிரியமானவர்களே, பயங்கரமான நாள், கோபுரம்லாம் விழுது, கோடீஸ்வரன்லாம் விழுறான், பெரிய பெரிய பணக்காரன்லாம் விழுறான், தொழில் அதிபர்கள்லாம் விழுறாங்க,
கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரமான நாளிலே உயரமான சகல மலைகளின் மேலும் உயரமான சகல மேடுகளின் மேலும் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகும். பள்ளத்தாக்கில் ஆறு உண்டாகும்னா புரியுது, பள்ளத்தாக்கில் வாய்க்கால்கள் உண்டாகும் என்றால் புரியுது. எங்கே ஆறுகள் வராதோ, எங்கே வாய்க்கால்கள் வராதோ, எங்கே தண்ணீர் கிடைக்காதோ, ரொம்ப மேடான இடம் அங்கே தண்ணி கிடைக்காது, அங்கே கர்த்தருக்கு செழிப்பை கொடுப்பார். இன்றை கர்த்தருடைய பக்கமாக நாம் திரும்புவோம் என்று சொன்னால் பிரியமானவர்களே, நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் ஹி வில் மேக் யூ ஃப்ளரிஷ், ஹி வில் மேக் யூ ப்ராஸ்பரஸ். நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை கர்த்தர் தருவார். நம்முடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், நம்முடைய ஆடு மாடுகள் எல்லாம் செழிப்பார். நாம் உலகத்தை நம்பி, இந்த சுரூபங்களை நம்பி, இந்த விக்கிரகங்களை நம்பி, இந்த வேலையை நம்பி, பிரியமான இந்த உலக பிரகாரமான காரியங்களை நம்பி, அந்த படிப்பு அந்தஸ்து இதெல்லாம் நம்பணும். இது எதுவும் நான் தேவையில்லைன்னு சொல்லு. நம்பிக்கை இது மேலே இருக்கு, நம்பிக்கை இது மேலே இருக்கு, நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கு. அப்படி நம்ம திரும்புவோமானால் நம்ம வாழ்க்கையில் செழிப்பை கற்றலிடும். மலையின் உச்சியில் தனித்திருக்கிற ஒரு கம்பத்தை போல் அகமட்டுமாக ஓட ஓட விட்டார், ஓட ஓட விட்டார். ஆனால் என்றைக்கு நாம் மனம் திரும்பி ஆண்டவரே என்று வருவோமானால் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் பெரிய செழிப்பை கற்றாடும். கர்த்தரை நம்பி யாரும் குறையப்பட்டதில்லை, கர்த்தரை நம்பி யாரும் குறையப்பட்டதில்லை. இந்த நாள் வரைக்கும் நன்மை குறையப்படாமல் எங்களை கர்த்தர் காத்து கொண்டு வருகிறார். இந்த ஊரடங்கு நாட்களிலேயும் நன்மை குறைபடவில்லை. கர்த்தர் நாம மகிமைக்காக தாழ்த்தி சொல்லுகிறேன், மற்றவர்களுக்கும் நன்மையாக இருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நான் பெருமைக்காக சொல்லேன், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். இது எந்த விக்கிரகத்தையோ எந்த சொரூபத்தையோ நம்பி இந்த ஆசீர்வாதம் கிடைக்கலைங்க, கிடைக்கல. சார்ந்து கொள்வதற்கு என்று சொல்லி நான் சொன்னது போல் ஒரு கிராம் தங்கம் கிடையாது, ஆபத்துக்கு உதவும் என்று சொல்லி ஒரு கிராம் தங்கம் கிடையாது, என் பேரில் ஒரு அடி நிலம் கிடையாது. ஆனால் ஒன்று தெரியும், என் தேவன் என்னை கைவிடவே இல்லை என்று தெரியும். நிலம் வேணும் வேண்டாம் என்றெல்லாம் சொல்லலைங்க, நம்பிக்கை அதன் மேலே இருக்கு. இது வரும் போ, இது வரும் போ, நம்பிக்கை அதன் மேலே இருக்கு. அப்படி நம்ம அவரை நம்பி இருப்போமானால், நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் வைப்போமானால், ஹி வில் மேக் அவர் லைஃப் ஃப்ளரிஷ், நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவார். முரட்டாட்டம் பண்ண வேண்டாம், கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம், கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல் நம்ம ஆலோசனை பண்ண வேண்டாம், கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படாமல் நம்ம விரும்புகிறத கர்த்தர் செய்யணும்னு நினைக்க வேண்டாம். எனக்கு அவங்க உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க என்று தேவ சமூகத்தை விட்டு விலக வேண்டாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இன்னும் என்ன செய்வார், ஐந்தாவது வாசியுங்கள். அடுத்த வசனம், கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே. இப்போ நம்ம கர்த்தர் தம்முடைய முறிவை கட்டுற, நம்ம அவருக்கு விரோதமாக செய்த காரம் தப்பு, அதனால் அடிபட்டது, நல்லப்பட்ட வேதனைகள், சரி போ, வேதனையிலே கடன் விட மாட்டார். அந்த முறிவை கட்டி அதன் அடி காயத்தை குணமாக்கும் நாளில், அந்த அடி காயத்தையும் குணமாக்கும், வெறும் சூப்பர்ஃபிஷியலாக மேற்பூச்சாக குணமாக்குறதில்ல. பிரியமல்ல, அடிபட்டுச்சு, முறிஞ்சு போச்சு, அப்படியே முறிந்தது முறிந்தே போகட்டும், இன்னும் சுத்தமாக நாசமாக போகட்டும் என்று அவர் விடுறதில்லை. என்றைக்கு நம்ம திரும்புகிறோமோ பக்கத்தில் உட்கார்ந்து அந்த முறிவை கட்டி அந்த அடிக்காயத்தை குணமாக்கும் நாளில் என்ன நடக்குமா, சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏழுத்தனையாய் ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். ஏழுத்தனையாய் ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். இயேசுவ நாமத்தில் அன்பாக சொல்கிறேன், இருள் சூழ்ந்த லோகத்தில் நம்முடைய வாழ்க்கை இருண்டு போக வேண்டாம். கார் இருளில் நேச தீபம், யூ வில் பிரைட்டன் அப் அவர் லைஃப். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவார்,
வெறும் சந்திரனுடைய வெளிச்சம் இல்லை, சூரிய பிரகாசம். அந்த சூரிய பிரகாசமும் ஏழு சூரியன் ஒன்றா சேர்ந்து ஒளி கொடுத்தா எவ்வளோ பிரகாசம் இருக்கும், அப்படி பிரகாசிக்க பண்ணுவான். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நாங்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தோம். அவர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி, அவருடைய முகத்தை நம்மேல பிரகாசிக்க பண்ணி நம்மேல கிருபையாக இருப்பார். அடுத்தாலே சொல்கிறாரு, அவர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்கி, நம்ம முகத்து மேலே அப்படியே தேவ முகம் பிரசன்னமாக இருந்தால் எவ்வளோ பிரகாசமாக இருப்போம். ஹவு பிரைட் வி ஷால் பி இஃப் த ஃபேஸ் ஆஃப் த லார்ட் இஸ் ஷைனிங் அப்பான் அஸ். ஹி காஸ் இஸ் ஃபேஸ் அப்பான் அஸ். அவருடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்குறார். நம்முடைய குடும்பம் பிரகாசமாக இருக்கும், நம்முடைய பிள்ளைங்க பிரைட்டாக இருப்பாங்க, டல்ஹெட்டடாக இருக்க மாட்டாங்க. இவ்வளோ ஆசீர்வாதம் வச்சுருக்கார். ஒன்றே ஒன்று, இன்றைக்கு மனம் திரும்பி அவர்கிட்ட வாங்க, அவ்வளோதான். ஒரு ஃபார்மல் ரிலிஜன் வேண்டாம், இறுதியும் அவருக்கு நேராக உண்மையாக இருக்கட்டும். சும்மா வாயினால் அவரை தொழுது கொண்டு போலிக்கு ஒரு மதம், ஒரு வழிபாட்டு முறை, ஒரு கோயில், ஒரு சடங்கு, சடங்காச்சாரம், அதை விட்டுருங்க. கர்த்தரை பிடிங்க, உண்மையாக இறுதியும் அவர் நேராக வரட்டும். உங்கள் வாழ்க்கையை பிரைட்டாக்கிடுவார். ஹில் பிரைட்டன் அப் யுவர் லைஃப். உங்கள் ஜபத்துக்கு பதில் கொடுப்பார், உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார், உங்களை கைட் பண்ணுவார், உங்களை செழிப்பாக்குவார், வளமான வாழ்வை தருவார், நல்ல பாதையை பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நல்ல பிரகாசமாக இருக்கும் வாழ்க்கை. எவ்வளோ அருமையான வாக்கு தத்தங்களை வைத்திருக்கிறார் உங்களுக்காக தானே. ஏன் நம்ம எகிப்து கோடி போகணும், ஏன் நம்ம உதவ மாட்டாத மனுஷன் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். அவங்ககிட்ட போய் அந்த பிரச்சனையெல்லாம் சொன்னீங்க, அவங்க சால்வ் பண்ணுவாங்கன்னு நினச்சிங்க, கடைசியில் கிடச்சது வெட்கம் தானே, வெட்கம் தானே. அந்த அங்கிள் உதவி செய்வாங்க, அந்த ஆண்டி உதவி செய்வாங்கன்னு நினச்சிங்க, கடைசியில் முகத்தில் பூசித்தானே வந்தோம். ஹலோ, காட் இஸ் ஸ்பீக்கிங் டு. இன்றைக்கு அவரை நோக்கி பாரு, உன் முகம் சூரிய பிரபை போல பிரகாசமாக மாற்றிடுவார், பிரகாசமாக மாற்றிடுவார். நம்முடைய வாழ்க்கையை அப்படி பிரைட்டாக மாறிடும். இவ்வளோ அருமையான வாக்கு தத்தங்கள். நேரம் கருதி கடந்து போகிறேன். ஆறாவது என்ன செய்கிறாரா? 27-28 வசனம் வாசியுங்கள். இதோ கர்த்தருடைய நாமம் தூரத்திலிருந்து வரும். கர்த்தருடைய நாமம் தூரத்திலிருந்து வரும் என்று சொன்னால் கர்த்தரே வருகிறார் என்று அர்த்தம். கர்த்தர் வருகிறார். அவருடைய கோபம் எரிகிறதும் கனன்று புகைகிறதுமாய் இருக்கும். அவருடைய உதடுகள் சினத்தால் நிறைந்து அவருடைய நாவு பட்சிக்கிற அக்னி போல இருக்கும். நாசம் என்னும் சல்லடையிலே ஜாதிகளை அரிக்கும்படிக்கு. எதுக்கு வர்றாரு? நாசம் என்னும் சல்லடையிலே ஜாதிகளை அரிக்கும்படிக்கு. அவர் ஊதும் சுவாசம் கழுத்து மட்டும் எட்டுகிற ஆற்று வெள்ளத்தை போலவும், ஜனங்களுடைய வாயிலே போட்டு அலைக்கழிக்கிற கடிவாளத்தை போலவும் இருக்கும். 30வது வசனம். கர்த்தர் மகத்துவம் உள்ளவர், தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்னி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கல் மழையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். அப்பொழுது தண்டாயுதத்தினால் அடித்த அசீரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை அழிப்பார். தண்டாயுதத்தினாலே அடித்த அசிரியன், உங்களை அடி அடின்னு அடித்த அசிரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான். வெறும் அசிரியன் என்ற ஒரு மனிதன் மாத்திரமல்ல, உங்களுக்கு விரோதமாக இருந்த பிரச்சனைகள், உங்களுக்கு விரோதமாக இருந்த நெருக்கங்கள், உங்களை அலற வைத்த காரியங்கள், நாம் மாத்திரம் கர்த்தர் பக்கம் திரும்புவோமான அந்த பிரச்சனைகளை ஒன்றும் இல்லாமல் அவர் நொறுக்கி போடுவார். ஒன்றும் இல்லாமல் அந்த பிரச்சனையை நொறுக்கி போடுவார். அங்கே அசிரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஒரு மனுஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு மனுஷனுடைய கிரியாக இருக்கலாம்.
ஒரு ஆஃபீஸ் சிச்சுவேஷனாக இருக்கலாம், ஒரு மனுஷன் உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கலாம், ஒன்று இந்த சார் ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த சார் ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த மினிஸ்டர் ஹெல்ப் பண்ணுவார், அவர் ஹெல்ப் பண்ணோன்னு அங்கங்கே ஓடி அடிவாங்க. நீங்கள் இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய பக்கமாக திரும்புவோமானால் அவர்களை எப்படி டீல் பண்ணுமோ அதை கர்த்தர் பார்த்துக்கொள்வார், அவர்களை எப்படி டீல் பண்ணுமோ அதை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். என்ன தான் தண்டாயுதத்தினாலே அடித்த அசிரியன், அடித்த அசிரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்கொண்டு ஒரு சத்தம் ஏய் ஏய் அப்படின்னு ஒரு சத்தம் போட்டால் போதும் அவன் நொறுங்கி போயிடும். அவன் தண்டாயுதத்தினாலே அவனை அடித்தான், அவர் போடுற ஒரு சத்தத்தினாலே அவன் நொறுங்கி போகும். ஆறாவது, பிரியமானவர்களே, ஹீ வில் டிஸ்ட்ராய் யுவர் எனிமீஸ், யுவர் அட்வர்சரிஸ், யூ வில் டிஸ்ட்ராய் யுவர் அட்வர்ஸ் சிச்சுவேஷன்ஸ். ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஒரே ஒரு காரியம், இன்றைக்கு நீ மனம் திரும்பி ஆண்டவரே நீர் தான் எனக்கு வழி என்று சரண்டர் ஆவாயானால் உனக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். உன் சத்ருவை ஒன்றும் இல்லாமல் போக பண்ணும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். அதே அதிகாரத்தில் இன்னொரு வாக்குத்தத்த ஆசீர்வாதம் இருக்கிறது, அதையும் பார்த்து நாம் ஜெபம் பண்ணுவோம். 29வது வசனம், பண்டிகை ஆசரிக்கப்படும் ராத்திரியிலே பாடுகிறது போல பாடுவீர்கள், கர்த்தருடைய பர்வதமாகிய இஸ்ரவேலின் கண்மலை அண்டைக்கு போக நாகஸ்ரத்தோடே நடந்து வருகிற போதும் மழுகிறது போல மகிழ்வீர்கள். He will make you rejoice. உன் துக்க நாட்கள் முடிந்து போயின, உன் யுத்தம் ஓய்ந்து போனது, கர்த்தர் உன்னை மகிழ பண்ணுவார். கர்த்தர் எப்படி ஒரு மலை உச்சியில் ஒரு கம்பம் எப்படி இருக்கும் அப்படி இருந்தேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது அதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான். அவங்க ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார், அவங்கள கைட் பண்ணுவார், வழி இதுவே இதில் நட என்று சொல்லுவார், அவங்க வாழ்க்கையை செழிக்க பண்ணுவார். பிரியமானவர்களே, சத்துருக்களை அழிப்பார், அவங்கள மகிழ பண்ணுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. இவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள். பிரியமானவர்கள், உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக்குவோம், உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக்குவோம். உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் தருவார் என்றல்ல, உங்கள் வாழ்க்கையே பிரகாசமாகும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இன்றைக்கு கர்த்தருடைய பக்கம் திரும்புங்க, கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும்படி காத்திருக்கிறார். இருக்கிற இடத்துல கூடுமானால் முழங்கால் படிக்கிட்டு அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். பயபக்தியோடு கூட கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும்படி, உங்களை கைட் பண்ணும்படி, உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும்படி ஒருவர் காத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கையை கொடுக்கும்படி, மேடுகளில் ஆறுகளையும் வாய்க்கால்களையும் உண்டாக்கும்படி ஒருவர் காத்திருக்கிறார். ஒருவர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை தண்டாயுதத்தினாலே நொறுக்கின சத்துருவை ஒரு வாயின் சத்தத்தினாலே நொறுக்கி போடும்படி அவர் காத்திருக்கிறார். வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கும்படி காத்திருக்கிறார். இந்த வேளையில் அவர் பக்கமாக திரும்ப, நான் நம்பின இந்த சொரூபங்கள், இந்த விக்கிரகங்கள், இந்த ஆடை ஆபரணங்கள் என்னை காப்பாற்றாதாண்டவர், நான் புரிந்து கொண்டேயா, ஏதோ என்னுடைய ஞானத்தினால என்னுடைய சுய பலத்தினால இதெல்லாம் செய்தருமே நான் நினைச்சாண்டவர், என்னை மன்னியும், எனக்கு இவங்க உதவி செய்வாங்க அவங்க உதவி செய்வாங்க என்று இங்கே அங்கே ஓடி போய் நிந்தையும் அவமானமும் வெட்கமும் வந்தால் தான் மிச்சாண்டவர், என்னை மாணி, எனக்கு உண்மை தவிர வேறு வழி இல்லை. யாரெல்லாம் இப்போ ஜபிக்க விரும்புகிறீங்களோ உங்கள் இடதுகையை நெஞ்சிலே வைத்து வலதுகரத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்துங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது,
உங்களை ஆசீர்வதிக்க ஒருவர் காத்திருக்கிறார். நீங்கள் அவருக்காக காத்திருப்பீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் அவருக்காக காத்திருப்பீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். அவர் உங்களை மகிழ பண்ணுவார். உங்களை பயமுறுத்திய சத்துரு, இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் காணாதிருப்பாய். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார். துன்மார்க்கருக்கு உன் பலனை உன் கண்களால் நீ காண்பாய். ஆவியான் உன்னோடு கூட பேசுகிறார். இன்றைக்காகிலும் இன்றைக்காகிலும் அவருடைய சத்தத்தை நீ கேட்பாயாக. இருதயத்தை கடினப்படுத்தாதே. கர்த்தரை அல்லாமல் நீ ஆலோசனை பண்ணாத. கர்த்தருடைய ஆவியினாலே நடத்தப்படாமல் என் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று முரட்டாட்டம் பண்ணாத. ஹல்லேலூயா. வெறும் ஒரு ஃபார்ம் ஆஃப் ரிலிஜன், ஏதோ ஒரு வாயளவில் ஒரு வழிபாட்டை நீ வைத்துக்கொண்டு உன் இருதயத்தை கர்த்தரை விட்டு தூரமாக்காதே. கர்த்தரனோடு கூட பேசியிருக்கிறான். கர்த்தரனோடு கூட பேசியிருக்கிறான். நன்றி ஆண்டவரே. அவர் பக்கமாக திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் காத்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே. We glorify your name, O Lord. பாஸ்டர் அவங்களுக்காக ஜெபிப்பார்கள். ஜெபிக்கிற வேளையிலேயே கர்த்தர் பக்கமாக திரும்புங்கள். உங்கள் பாவத்தை அறிக்கை பண்ணுங்க. பாவத்தோடு பாவத்தை கூட்டாது. தேவ ஆலோசனைக்கு எதிர்த்து நிற்காதீங்க. பொன்னையும் பொருளையும் சொருபங்களையும் விக்கிரகங்களையும் ஆடை ஆபரணங்களையும் நம்புகிறது விருதா? தேவன் மேல் உங்கள் நம்பிக்கை வைங்க. ஊரீஷன மாறபாதீன மாறபாஷன மாறபாஷன். எங்கள் அறு தகப்பனை நாங்கள் அஞ்சோடுமை ஸ்தூத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளிலேயும் கர்த்தர் ஆண்டவரே உங்களுடைய ஜனத்தோடு இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு ஸ்தூத்திரம். ஆண்டவரே இந்த நாளிலேயும் கர்த்தாவே ஒவ்வொருடைய சூழ்நிலையும் ஒவ்வொருடைய கர்த்தாவே இருதயத்தின் நிலையை நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே உங்களுடைய ஜனத்துக்கு இறங்கும்படியாய் நீர் காத்திருக்கிற தேவனையா கர்த்தாவே. உம்முடைய கர்த்தாவே வார்த்தைகளை ஆண்டவரே உம்முடைய இருதயத்தில் ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற காரியங்களை ஆண்டவரே நிறைவேற்றத்தக்கதான கிருபையை நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வாக்குத்தத்தை நீர் நிறைவேற்றும்படியாய் கர்த்தாவே இயேசுவை மனம் திரும்புகிறதான ஆண்டவரே அந்த கிரியை ஒவ்வொருடைய இருதயத்திலேயே நீர் செய்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே வாழ்க்கையில் ஆண்டவரே தோல்வியை ஆண்டவரே சந்திக்கிறவள் ஆண்டவரே இயேசுவை வாழ்க்கையில் கர்த்தாவே வறட்சியை காண்கிறவள் ஆண்டவரே இயேசுப்பா வாழ்க்கையில் கர்த்தாவே கர்த்தருடைய ஆலோசனை எனக்கு வெளிப்படவில்லையே என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே யாராயிருந்தாலும் கர்த்தரிந்த நாளிலே கர்த்தாவே நீருடைய வார்த்தையை கொண்டு பேசின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாளிலே ஆண்டவரே முழுதுமாய் கர்த்தாவே வரம் திரும்பி ஆண்டவரே இயேசுவே தக்கத்தர் பக்கமாய் ஆண்டவரே திரும்பி வர உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறையா கர்த்தாவே. கர்த்தருடைய ஆலோசனை அசட்டை பண்ணாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே கற்பனையை கர்த்தா மீறி நடக்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா உம்முடைய சித்தத்தின்படியே தங்களுடைய கர்த்தாவே உம்முடைய ஆலோசனையின்படி தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறையா. நிறுண்மையாய் இறங்கும்படி கர்த்தாவே நீர் காத்திருக்கிற தேவனாய் இருக்கிறே. இப்பொழுதும் கர்த்தாவே நீர் இறங்க சித்தம் கொண்டபடியினால உம்முடைய ஜனத்தில் ஆண்டவர் விடுபட்டுதான் ஒரு மாறுதலை இப்படி விடுதாய் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் ஆண்டவரை உண்மையே நம்பும்படியாய் ஆண்டவரே தங்களுடைய கர்த்தாவே நம்பிக்கையை ஆண்டவரே உலக பொருட்கள் மேலோ உலக மனுஷன் மேலோ அல்ல ஆண்டவரே உண்மை மாத்திரம் நம்பும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் உம்முடைய ஆலோசனையை மாத்திரம் பற்றி கொள்ளும்படியாய் கர்த்தாவே இந்த நாளில் கடந்து வர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்களை நோக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே அப்படியாய் ஆண்டவரே அவர்கள் செய்கிற பொழுது ஒவ்வொருவருடைய கர்த்தா வாழ்க்கையையும் ஆண்டவரே நீர் கர்த்தாவே சரிபார்க்குகிறீரையா உம்முடைய ஆலோசனையை தருகிறீரையா ஜபங்களை கேட்கிறீர் ஆண்டவரே எங்களை பிரகாசிப்பிக்கிறீர் ஆண்டவரே இயேசுவே இயேசுவே நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய செழிப்பை நீர் வாக்கு பண்ணுகிறீர் ஐயா. நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை ஆண்டவர் ஒவ்வொரு மேலும் தங்கியிருப்பதாக கர்த்தாவே. கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஐயா.
நீர் இறங்கி கத்தாவே ஆசிர்வதிக்கிற தேவனா இருக்கிறபடியினால் எப்படிப்பட்டதான கத்தா ஒரு நன்மை உடைய பிள்ளைகளுக்கு தேவையோ கத்த நிறைவாய் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவியானவர் எந்த கத்தாவின் நோக்கத்தோடு இந்த வசனத்தை அனுப்பி கொடுத்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே ஒருவராகிலும் இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு கத்தர் விரும்புகிற ஆண்டவரே உம்முடைய வழிக்கு உம்முடைய சித்தத்துக்கு உம்முடைய ஆலோசனைக்கு முற்றிலுமாய் அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். ஆனாலும் கர்த்தர் நமக்கு இறங்கும்படி காத்திருக்கிறார். உங்களுக்கு மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். அவர் காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். இப்போது நாம் விதைப்பின் வேலைக்குள்ளாக கடந்து போவோம். நான் ஜெபிக்கிற வேளையில் நீங்களும் அந்த விதையை எடுத்து பிரித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ நம்ம ஒரு அமௌண்ட்டை காணிக்கையாக போட்டோன்றால் இவெல்லாம் உங்களுடைய தசம பாகம் உங்களுடைய காணிக்கை எல்லாம் எடுத்து வைங்க. நம்ம ஜெபிப்போம், அதை பிரித்து வைங்க. ஜெபிக்கும்போது நீங்களும் கூட சேர்ந்து ஜெபிங்க. கதருக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்து முடித்த பிறகு ஒரு பாட்டு பாடும்போது குடும்பமாக அதை கர்த்தரிடத்தில் சேர்ப்பதற்காக பிரித்து வைங்க. கர்த்தருக்கு கொடுக்குற ஆலோசனையின்படி வசதி வாய்ப்பின்படி அதை நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 4-5 மாதங்களும் நன்மை குறைபடாமல் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மையும் நம்முடைய சபையை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்கி வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிஷினரிமாருக்கு நாம் கொடுக்குற அந்த உதவித்தொகை கூட குறைபடாமல் கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்திலே பெருகும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சரி, உங்களுடைய காணிக்கை, தசம பாகம், பில்டிங் ஃபண்ட், மிஷினரி ப்ராஜெக்ட், உற்சாக காணிக்கை, முதற் பலன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறீங்களா? ஜோம் பண்ணுவோமா? அன்பினேசுவே, நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த விதையின் மேல் உம்முடைய ஆவியை ஊது. உம்முடைய பிள்ளைகள் பிரித்து வைத்திருக்கிற இந்த காணிக்கையின் மேல் உம்முடைய ஆவியை ஊது. உம்முடைய ஆவியை ஊதும், உம்முடைய ஆவியை ஊதும் ஆண்டவர். உம்முடைய ஆவியை ஊதி விளைச்சலிலே உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் சம்பூர்ணமாய் கற்ற இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றித்தார். இடங்கொள்ளாமல் போகுமட்டும் உடைய வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. மேடுகளில் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகட்டும் ஆண்டவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இப்போதும் பிரதர் யுவராஜ் பல்லவியை பாடும்போது நீங்கள் உங்களுடைய காணிக்கை ஜபத்தோடு கூட குடும்பமாக பிரித்து வைக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையில் நித்தம் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. தேங்க்யூ தம்பி, காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, அறிவிப்புகளை நினைவைத்து கொள்ளுங்கள். 1-ஆம் தேதி நமக்கு ஆசீர்வாத ஆராதனை காலை 6 மணிக்கு, 8-ஆம் தேதி மாலையில் நமக்கு நன்றி நவிழல் ஆராதனை,
8 evening Thanksgiving service, 11th, 12th, 13th, 11th, 12th, 13th, நம்முடைய கர்மேல் விழா. அதில் எல்லா நிகழ்ச்சியிலையும் எல்லோரும் கலந்து கொள்ளணும். குவிஸில், வேத வினாவிடை போட்டியில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. அதில் 50% தான் நம்ம செகண்ட் ரவுண்டுக்கு எடுக்கிறோம். அதில் 6 பேர் தான் ஃபைனல் குவிஸ் கான்டெஸ்ட். அதில் 3 பேர் தான் ரேப்பிட் ஃபயர். அந்த 3 பேருக்கு நல்ல கிஃப்ட் உண்டு, எல்லாருக்கும் சர்டிஃபிகேட்ஸ் உண்டு. அதனால் நல்லா உற்சாகமாக பங்கு பெறுங்க. அதே போல் 12ஆம் தேதி கீதா ஆராதனை, எல்லோரும் பாட்டு கொடுங்க. ஒரு நிமிஷம் தானே, குடும்பமாக தனித்தனியாக உங்கள் என்ட்ரியை நீங்கள் அனுப்பி வைங்க. அதே போல் 13ஆம் தேதி சாட்சி ஆராதனை காலையில் உங்களுடைய சாட்சிகளை எல்லாம் பதிவு செய்து, பிரியமானவர்களே, நம்முடைய கர்மியல் விசுவாசிகள் கேட்பது மாத்திரமல்ல, யூடியூப்பில் அந்த சாட்சிகள் உலகம் முழுவதும் போகுது. அதே போல் வெளிநாட்டில் இருக்கிற நம்முடைய விசுவாசிகள், வெளி ஊரில் இருக்கிற நம்முடைய விசுவாசி, அதே பிலீவர்ஸ், தோஸ் ஹூஆர் அவுட் ஸ்டேஷன், தோஸ் ஹூஆர் அவுட்சைட் த கண்ட்ரி, அப்ராட், நீங்கள் எல்லாம் கூட உங்கள் என்ட்ரியை கொடுக்கலாம். யூ கேன் டேக் பார்ட் இன் த குவிஸ் கான்டெஸ்ட், யூ கேன் பார்ட்டிசிபேட் இன் த சிங் சாங் சர்வீஸ், யூ கேன் சென்ட் யுவர் சாங்ஸ். சிஸ்டர் சாந்தி, எமில், எவ்ரிபடி, தம்பி கோனன், மம்தா அண்ட் ஆல் தோஸ் ஹூ ஆர் அப்ராட், பார்ட்டிசிபேட் இன் த குவிஸ் கான்டெஸ்ட். கூகுள் குவிஸ் தானே, நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், கத்தவங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் டெஸ்டிமனி சர்வீஸ்க்கு உங்கள் டெஸ்டிமனி அனுப்புங்க. கடைசியில் முத்தாய்ப்பாக ஒரு பெரிய நம்ம ஐ ஓப்பன், அதை ப்ரிப்பேர் பண்ணுற 7 பேருக்கு வேண்டிய நல்ல ஞானம் கற்று தரணும். வரப்போகிற மாற்றங்கள், இந்த மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஆற்றல் நம்ம தியானிப்போம். கர்த்தர் கிருபை தருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் இயேசுவே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தின் நிறைவோடு கூட நேர அனுப்பும்படியாக அடிமை ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறவர்களை ஆசீர்வதிக்க முடியும். நீர் காத்திருக்கிறபடியால் எங்களுக்கு பெரிய நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. நீர் கைவிடவே மாட்டீர் ஆண்டவர், நீர் கைவிடவே மாட்டீர். உடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுவீர் ஆண்டவர், உடைய மகிழ்ச்சி நிறைவாய் தங்கியிருக்க உதவி செய், ஆசீர்வதி. வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகள் நம்முடைய ரத்தத்துக்குள்ளாகவே வைத்து காத்துக்கொள். ஒருவரும் பலவீனப்பட விடாதீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தேசத்தை விட்டு, இந்த பூமியை விட்டு, இந்த தொற்று நீங்கும்படியாக எங்கள் மேல் இரக்கம் வை ஆண்டவரே. எங்கள் குறைகள், குற்றங்கள், பலவீனங்கள், மீறுதல், அக்கிரமங்கள், பாவங்கள், பாதகங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே, இந்த தொற்று முற்றுமாய் நீங்கி போக உதவி செய். சபை ஆசீர்வதி. விசுவாசத்தில் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் குடும்பமாய் இரத்தத்துக்குள்ளேயே வைத்து கொள்விக்கிறேன். கடந்து போக மட்டும், செட்டுகளின் மறைவிலை மூடி மறைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவர். நல்ல செய்திகளை கேட்டு உண்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க உதவி செய். சீக்கிரத்தில் விடுதலையோடு சபையாய் கூடி வந்து உண்மை ஆராதிக்க கிருபித்தார். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக, ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரே அனுப்பும் வார்த்தையென்னும் அப்பத்தானே போஷித்து வளர்ப்பியோம். இப்போதும்மை தேடி கண்டு மனதார போற்றி மூச்சோகே உம்மை வாழ்த்தி தோழுவோம். யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஷாலோம் அலைக்கும். காட் பிளஸ் யூ.